நேத்து நம்ம ஜாயின்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்ல, ஜாயின்ட்ஸ் வந்து எப்படின்னா வந்து மர்ஜ் மாதிரி ரெண்டு டேபிள் வந்து ஜாயின் பண்றது, அதோட டைப்ஸ் எல்லாம் நேத்து நம்ம பார்த்துட்டோம். ரிஃப்ரெஷ் பண்ணணும்னா ட்ரேட் போயிடலாமா? ஓகே, நம்ம வந்து நேத்து ஒரு இது விட்டுருந்தோம், இதுல அதாச்சும் சீக்வல் யூனியன் ஆபரேட்டர்னு சொல்லிட்டோம். இப்ப வந்து என்னன்னா சீக்வல்ல வந்து செட் ஆபரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செட் ஆபரேட்டர்ஸ் இப்போ நம்மளோட இதுல, ஐ மீன் சாஸ்ல வந்து செட் பண்ணா என்ன பண்ணுவோம், ரெண்டு டேபிள் ஒண்ணு கீழே ஒண்ணு நம்ம வந்து போடுவோம், கரெக்டா? அதுதான் வந்து செட் ஆபரேஷன் நம்ம வந்து சாஸ்ல படிச்சோம். அதே மாதிரி சீக்வல்லையும் நமக்கு செட் ஆபரேட்டர்ஸ் இருக்கு, ஆனா அது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து பார்த்தோன்னா சீக்வல்ல நாலு டைப் இருக்கு, யூனியன், யூனியன் ஆல், இன்டர்செக்ட், மைனஸ், நாலு இருக்கு. ஸோ யூனியன்ன்றது வந்து என்னன்னா ரெண்டு டேபிள் ஒன்னுக்கு கீழே ஒன்னு வந்து போய் செட் பண்ணும், ஆனா மொத்த என்ட்ரியும் வந்து டூப்ளிகேட் ஆயிருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணிடும். புரியுதா? யூனியன் ஆல்னா அந்த செட் பண்றப்போ டூப்ளிகேட் வேல்யூஸ் இருந்தாலும் வச்சுக்கும். இன்டர்செக்ட் பண்ணலனா பண்ணிக்கணும். போட்டிருக்கீங்க இப்ப இன்டர்செப்ட்னா ரெண்டு டேபிள்லயும் இருக்க என்ட்ரிஸ் மட்டும் தான் வெளியே வரும். மைனஸ்னா T1 மைனஸ் T2னா, நம்ம நேத்து ஜாயின்ல இருந்து ஒரு படம் பார்த்தோம்ல, இங்க இப்ப இதுல நம்ம பார்த்தோம்ல லெஃப்ட் ஜாயின் ஏன்னா இது மட்டும் வரும்னு சொல்லிட்டு. இப்ப மைனஸ் ஆபரேட்டர் பண்ணா இந்த சென்டர் போர்ஷன் வராது, வெறும் இந்த கிரீன் போர்ஷன் மட்டும் வரும், மைனஸ் பண்ணிடும் என்ட்ரிஸ் இதெல்லாம் இருக்குன்றத. கீழே போறேன், இல்ல செட் ஆபரேட்டர்ஸ்க்கான ரூல்ஸ் வந்து என்னன்னா காலம் நம்பர், காலம் ஆர்டர் ரெண்டுமே சேமா இருக்கணும். டேட்டா டைப் ஒரு டேபிள்ல கேரக்டரா இருந்துச்சுன்னா அடுத்த டேபிள்லயும் அந்த காலம் கேரக்டரா தான் இருக்கும். நீ வந்து டேபிளோட டேட்டா டைப் வந்து மாற்ற முடியாது, ஓகேவா? இப்போ அங்க பாரு, இதுதான் வந்து உனக்கு 7 என்ட்ரிஸ் இருக்கு இந்த டேபிள்ல, இதுல வந்து 7 என்ட்ரிஸ் இருக்கு. இப்போ நீ வந்து யூனியன், யூனியன்னா என்ன பண்ணும், ரெண்டு டேபிள்லயும் வந்து சேர்க்கும், ரெண்டு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எழுத, ரெண்டு செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டையும் சேர்த்து என்ன அவுட்புட் வருதோ அதுதான். டூப்ளிகேட் ரோஸ் வந்து எலிமினேட் ஆகிடும். இப்போ இங்கே பார்த்தோன்னா T employees, T2 employees இருக்கு. ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தோன்னா 1, 2, 3, 4, 6, 7, 4, 11 என்ட்ரிஸ் இருக்கு. இப்போ ஏன் வந்து 11 என்ட்ரிஸ் மட்டும் இருக்குன்னா, இதுதான் வந்து T employees, இது T2 employees. இங்க வந்து பார்த்தோம்னா அபிஷேக் பவர் வந்து இதுலயும் இருக்கா, ஸோ அதனால ஃபர்ஸ்ட் டேபிளோட என்ட்ரி மட்டும்தான் அபிஷேக் பவருக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி சுபம் மாலேன்னு ஒருத்தர் இருக்கான், அவனோடது ஒரு என்ட்ரி மட்டும்தான் இருக்கும், செகண்ட் என்ட்ரி வந்து வராது. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, யூனியன் மட்டும் எழுதுன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேபிள் இருக்க எல்லாமே வந்துடும், செகண்ட் டேபிள்ல டூப்ளிகேட்டா இல்லாத வேல்யூஸ் மட்டும்தான் வரும். புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா மணி? யூனியன் என்னன்னு, யூனியன் ஆளுனா இப்ப இந்த டேபிள்ல இருந்து பாத்துக்கோ, 7 என்ட்ரிஸ் இருக்கு, அடுத்து வந்து ஒரு 4 என்ட்ரிஸ் இருக்கு. ஆனா இதே இது நீ வந்து யூனியன் மட்டும் போட்டனா ரெண்டு ரோலையும் ரெண்டு டேபிளும் என்ன இருக்கோ அது ஃபுல்லா வரும். இப்ப டி ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து 7 இருக்காங்க, T2ல வந்து 7 இருக்காங்க. ஸோ என்னோட யூனியன் நாளில் என்ன வரும்னா 14 என்ட்ரிஸ் வரும். கன்வெயின்ஸ் ஆல் த ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் போத் த குவரிஸ், டூப்ளிகேட் குவரிஸ்லாம் வந்து எலிமினேட் ஆகாது. ஸோ இப்போ வந்து எனக்கு இந்த டேபிள் பார்த்தோன்னா இங்கே தெரியுதுப்பேன், ஐடி வந்து 127 இருக்கு, அதுக்கப்புறமும் 127 இருக்கு. என்னதான் நமக்கு வந்து டூப்ளிகேட்ஸ் இருந்தாலும் அதுவும் வரும். புரிஞ்சிச்சா மணிக்கு? இது புரியுது. அடுத்தது வந்து இன்டர்செக்ட். இன்டர்செக்ட்னா நம்மளோட எந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ரெண்டு டேபிள்லயும் இருக்கோ அதுதான் வந்து வரும், அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க.
இப்ப வந்து எனக்கு T1 டேபிள்லயும் T2 டேபிள்லயும் இது மூணு மட்டும்தான் மேட்சிங் ரெக்கார்ட்ஸ், அதனால அது வந்து எனக்கு வருது. ஓகேவா? இதுல நீ என்ன என்ன மேம் அவுட்புட் வரும் நீ கேட்கலாம். அவுட்புட் வர்றது வந்து ஃபர்ஸ்ட் டேபிள்ல இருந்து தான் வரும், செகண்ட் டேபிள் வராது. ஃபர்ஸ்ட் டேபிள்ல இருக்க என்ட்ரிஸ் எதெல்லாம் செகண்ட் டேபிள்ல இருக்கோ அது மட்டும் தான் நமக்கு வந்து இங்க வரும். சரியா? அடுத்து மைனஸ், மைனஸ்னா ஏ டேபிள்ல மட்டும் இருக்கிறது மட்டும்தான் வரும். பெர்ஃபார்ம்ஸ் ஆ மைனஸ் ஆப்ரேஷன். இங்க வந்து ரெண்டு குவெரிஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் செலக்ட் குவெரி வந்து வில் ஃபெச் த ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் டி எம்ப்ளாயீஸ், பெர்ஃபார்ம்ஸ் மைனஸ் ஆப்ரேஷன் ஆன் டி. ஸோ இப்போ வந்து நமக்கு மூணு வந்து டூப்ளிகேட்னு பார்த்தோம், மூணு வந்து ரெண்டு டேபிள்லயும் இருந்துச்சு. ஸோ அதனால என்ன பண்ணுது, ஒன்லி ஏட வேல்யூஸ் மட்டும்தான் வருது, ஒன்லி ஏ மைனஸ் பி, அந்த இன்டர்செக்ஷன் போர்ஷன்ல இருக்க டேட்டா வந்து போயிடும். புரிஞ்சிச்சா? இதெல்லாம் வந்து சீக்வலோட செட் ஆபரேட்டர்ஸ். இதுவான அதே தான் சொல்லியிருக்காங்க. யூனியன்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. செலக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து சேம் நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்கணும், சேம் டேட்டா டைப்ஸ் இருக்கணும், காலம் வந்து மஸ்ட் பி ஆல்சோ இன் த சேம் ஆர்டர். ஸோ சேம் நம்பர் ஆஃப் காலம்ஸ், சேம் ஆர்டர் ஆஃப் காலம்ஸ், சேம் டேட்டா டைப் ஆஃப் காலம்ஸ், மூணுமே சேமா இருக்கணும். இங்க வந்து யூனியன் சின்டாக்ஸ் போட்டிருக்காங்க நம்ம ட்ரை பண்றதுக்காக. இது வந்து யூனியன் அப்படின்னு போட்டுட்டு நம்ம எழுதும். யூனியன் ஆல்னா யூனியன் வந்து வெறும் டிஃபால்ட்டா டிஸ்டிங்க் வேல்யூஸ் இருக்கும், டூப்ளிகேட் வேல்யூஸ் வேணும்னா யூனியன் ஆல் கொடுக்கணும். இது ரெண்டு டேட்டா கொடுத்துருக்காங்க. இது வந்து ரிட்டர்ன்ஸ் த சிட்டிஸ் ஒன்லி டிஸ்டிங்க் வேல்யூஸ். ஏன் ஒன்லி டிஸ்டிங்க் வேல்யூஸ்? நம்ம யூனியன் மட்டும் கொடுத்துருக்கனால. எல்லாமே வேணும்னா யூனியன் ஆல் கொடுக்கணும். இதுலயும் நம்ம வந்து வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டேட்மெண்ட் சீக்வல்லையுமே நம்ம வந்து வேர் கண்டிஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து யூனியன் ஆல் வித் வேறு அனதர் யூனியன், அவ்வளோதான். நெக்ஸ்ட் செக்ஷன் போகிறோம், குரூப் பை. ஸோ குரூப் பை நேற்று பாதி பார்த்தோம்னு நினைக்கிறேன், அதுக்குள்ள டைம் முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ குரூப் பை வந்து என்னன்னா, எங்கெல்லாம் நீ வந்து அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் மினிமம் மேக்ஸிமம் சம்மு கவுண்ட்டு அதெல்லாம் பண்ணுறப்ப வந்து குரூப் பை வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ குரூப் பை யூஸ் பண்ணலன்னா மொத்த டேபிளும் ஒரு செட்டு ஒரு ஒரு குரூப்னு எடுத்துட்டு அதில் வந்து மினிமம் மேக்ஸிமம்லாம் சீக்வல் பண்ணும். உனக்கு அந்தந்த சிட்டி வைஸ் அந்தந்த கண்ட்ரி வைஸ் வேணும்னா குரூப் பையில் வந்து நீ அந்த காலம் பேர் வந்து போடணும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தோன்னா செலக்ட் காலம் நேம் ஃப்ரம் டேபிள் நேம் வேற குரூப் பை ஆர்டர் பைலாம் இருக்கு. இப்போ செலக்ட் த லிஸ்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இன் ஈச் கண்ட்ரி அப்படின்னா ஈச் கண்ட்ரினா என்ன பண்ணும், குரூப் பைல வந்து கண்ட்ரி வந்து நம்ம எழுதணும். ஓகே, குரூப் பை கண்ட்ரி. நெக்ஸ்ட் செலக்ட் லிஸ்ட் த நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இன் ஈச் கண்ட்ரி சார்ட்டட் ஹை டு லோ அப்படின்னா கவுண்ட் வந்து நீ எழுதுவ, அதே கவுண்டை வச்சு நீ டிஎஸ்சி போட்டு ஆர்டர் வந்து மாத்துவ. கரெக்டா? கவுண்ட் கஸ்டமர் ஐடி ஆர்டர் பை கவுண்ட் ஆஃப் கஸ்டமர் ஐடி டிஎஸ்சின்னு போட்டுருக்கோம். குரூப் பை வித் ஜாயின் எக்ஸாம்பிள், நம்ம ஜாயின் பார்த்தோம்ல, ஏ லெஃப்ட் டேபிளோட கீ வேரியபிள் ஈக்குவல் டு ரைட் டேபிள் கீ வேரியபிள். ஃபர்ஸ்ட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் டேபிள் எழுதணும், லெஃப்ட் ஜாயின் இன்னர் ஜாயின் ஃபுல் ஜாயின் என்ன ஜாயின் வேணா இருக்கலாம். அடுத்து டேபிள் பி எழுதணும், ஆன் லெஃப்ட் டேபிளோட பேர் காமன் வேரியபிள் ஈக்குவல் டு ரைட் டேபிளோட டேபிள் நேமு பிளஸ் வேரியபிள் நேம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இங்கே வரலாம். லிஸ்ட் த நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இன் ஈச் கண்ட்ரி. ட்ரை பண்ணுறேன் மணி. இங்க என்ன இல்லம்மா, செலக்ட் லிஸ்ட் ஆஃப் கஸ்டமர்ஸ்ல. அப்ப இங்க என்ன கஷ்டம் மெட்ரிக்? இன் ஈச் கண்ட்ரி. செலக்ட் கவுண்ட் ம் குரூப் பை
கண்ட்ரி. Select the number of customers in each country ordered by the country with most customers first. இங்க என்ன வரும்? கவுண்ட். இங்க கஸ்டமர்ஸ் இன் ஈச் கண்ட்ரி, அப்ப இங்க என்ன வரும்? எனக்கு வாய்ஸ் லாக் ஆகுது, நான் கேட்க மாட்டேன். கரெக்டா வேர் ஈக்குவல் டு கஸ்டமர் மேம். இல்லம்மா, குரூப் பை இல்லம்மா. இன் ஈச் கண்ட்ரி, நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இன் ஈச் கண்ட்ரி, அப்ப இங்க குரூப் பை கண்ட்ரி இல்ல. அடுத்து ஆர்டர்ட் பை த கண்ட்ரி வித் மோஸ்ட் கஸ்டமர்ஸ் ஃபர்ஸ்ட், அதான் நம்ம அங்க போட்டிருந்தாங்கல்ல, ஆர்டர் பை கவுண்ட் ஆஃப் என்ன கொடுத்துருந்தாங்களே, ஆர்டர் பை கவுண்ட் டிசெண்டிங் ஆஃப் கஸ்டமர். டிசெண்டிங் ஆர்டர். ஆமா, கவுண்ட் ஆஃப் கஸ்டமர் ஐடி டிஎஸ் ரைட். ஓகேவா, நெக்ஸ்ட் ஹேவிங் போலாம். ஸோ ஹேவிங் வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, சேம் வே நம்ம ஏதாச்சும் அக்ரிகேட் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தோம்னா அதுதான் நம்ம வந்து அங்கே தான் நம்ம ஹேவிங் யூஸ் பண்ணுவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து கவுண்ட் ஆஃப் கஸ்டமர் ஐடி எடுத்துருந்தோம் கரெக்டா, அந்த வேல்யூ வந்து நீ வேர்ல போட முடியாது, இட் வோன்ட் ஒர்க். அதுக்கு பதிலாக நம்ம ஹேவிங்ல வந்து ஹேவிங் கஸ்டமர் ஐடி கவுண்ட் கிரேட்டர் தான் 2 அப்படின்னு நீ போட்டுக்கலாம். புரிஞ்சுச்சா? இங்க பாரு, குரூப் பை பிளஸ் ஹேவிங். இப்ப வந்து இன்டர்வியூ கொஸ்டின் வந்து வாட் வில் ஹேப்பன் வென் யூ யூஸ் ஹேவிங் வித்தவுட் அ குரூப் பை கிளாஸ், அப்படின்னா ஹேவிங் வில் பி கன்வெர்டட் டு வேர் கிளாஸ், அதான் ஆன்சர். புரியுதா? ஸோ இதுதான் ஆர்டர், பார்த்துக்கோ. செலக்ட் ஃப்ரம், வேர் வேணும்னா வேர் கண்டிஷன் போட்டுக்கலாம், இல்லைன்னா எடுத்து விட்டுடலாம். அடுத்து குரூப் பை, அடுத்து ஹேவிங், அடுத்து ஆர்டர் பை, இதுவும் ஆப்ஷனல். நீ ஆர்டர் பண்ணணும்னா மட்டும் போட்டால் போதும். இந்த பார், ஃபாலோயிங் சீக்வல் ஸ்டேட்மெண்ட் லிஸ்ட் த நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இன் ஈச் கண்ட்ரி, ஒன்லி இன்க்ளூட் கண்ட்ரிஸ் வித் மோர் தேன் 5 கஸ்டமர்ஸ். அப்போ கவுண்ட் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 5 இருக்கணும் கரெக்டா, மோர் தேன் 5, அப்போ கிரேட்டர் தேன் மட்டும் வரணும். இங்கே பார், செலக்ட் கவுண்ட் ஆஃப் கஸ்டமர் ஐடி ஃப்ரம் கஸ்டமர்ஸ், குரூப் பைல வந்து கண்ட்ரி, ஹேவிங் இந்த கவுண்ட் வந்து என்ன போட்டிருக்காங்க, மோர் தேன் 5 போட்டிருக்காங்க கரெக்டா, அப்போ ஹேவிங் கவுண்ட் கிரேட்டர் தேன் 5. அதை நீ வந்து ஆர்டர் பண்ணணும், ஹையஸ்ட் டு லோயஸ்ட்னு ஆர்டர் பண்ணணும்னா ஆர்டர் பை டிசெண்டிங் போட்டுக்கணும். ஒரே ஒரே நிமிஷம் இல்லைங்க. சார்ட்டட் ஹை டு லோ, ஒன்லி இன்க்ளூட் கண்ட்ரிஸ் மோர் தேன் 5 கஸ்டமர்ஸ்னா கிரேட்டர் தேன் 5, ஹேவிங் கவுண்ட் கிரேட்டர் தேன் 5, ஆர்டர் பை டிஎஸ்சி அப்படின்னு போடணும். ஓகேவா, புரிஞ்சிச்சுல? இது வந்து ஜாயின் வச்சு அதுக்கப்புறம் ஹேவிங் போட்டிருக்காங்க, இதே நீங்க பேட் வச்சு பார்த்தா புரியும் என்னன்ட்டு. ஸோ பேசிக்லி என்ன பண்ணுறாங்கன்னா, எம்ப்ளாயி டேபிள் இருந்து லாஸ்ட் நேம் எடுத்திருக்காங்க, ஆர்டர் டேபிள்ல இருந்து ஆர்டர் எழுதி எடுத்திருக்காங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம இந்த கால்குலேஷன் வந்து பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தோன்னா நான் சொன்னேன்ல, நான் வந்து ஐ மீன் ஜாயின் பண்ணுறப்ப வந்து இங்கே ப்ராக்கெட்ஸ் நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து ப்ராக்கெட்ஸ் நெசசரி அப்படின்னா மோர் தேன் 2 டேபிள்ஸ், இங்கே வந்து அவங்க ப்ராக்கெட் போட்டிருக்காங்க, பட் அது தேவையில்லை. ஸோ எம்ப்ளாயி டேபிள்ல இருந்து லாஸ்ட் நேமு, ஆர்டர்ல இருந்து கவுண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர்ஸ், ஃப்ரம் எனக்கு லெஃப்ட் டேபிள் வந்து ஆர்டர்ஸ், இன்னர் ஜாயின்
ஏன்னா ரெண்டு டேபிளையும் இருக்கணும், அதனால இன்னர் ஜாயின். அடுத்து ஆன் டேபிள் நேம் டாட் காலம் நேம், காமன் வேரியபிளோட இது. குரூப் பை வந்து லாஸ்ட் நேம். இப்ப கவுண்ட் வந்து கிரேட்டர் தான் 10. அதே இது உனக்கு இஃப் த எம்ப்ளாயிஸ் டெவிலோ ஆர் ஃபுல்லர் ஹவ் ரெஜிஸ்டர்ட் மோர் தேன் 25 ஆர்டர்ஸ் அப்படின்னா சேம் இன்னர் ஜாயின் தான், ஆனா வேர் கண்டிஷன்ல வந்து எம்ப்ளாயி பேர் வந்து மாறுது. இன்னர் ஜாயின் வரைக்கும் சேம் தான், ஆனா இவங்க கொடுத்துருக்க ஃபில்டர் வந்து டெவாலியோ ஆர் ஃபுல்லர் வந்து 25 ஆர்டர்ஸ் மேல புக் பண்ணிருக்காங்களான்னு சொல்லிட்டு வேர் லாஸ்ட் நேம் திஸ் ஆர் கொடுத்துருக்காங்க, அதனால ஆர் லாஸ்ட் நேம் ஈக்குவல் டு ஃபுல்லர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து எக்ஸிஸ்ட். எக்ஸிஸ்ட் வந்து என்னன்னா அந்த டேபிள்ல வந்து அந்த ரெக்கார்டு இருக்கான்னு பாக்குறது தான் எக்ஸிஸ்ட். ஓகே, கைண்ட் ஆஃப் இன்னர் ஜாயின் மாதிரி. இப்ப பாரு, செலக்ட் எக்ஸிஸ்ட் ஆபரேட்டர் இஸ் யூஸ்ட் டு டெஸ்ட் ஃபார் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எனி ரெக்கார்டு இன் அ சப்க்வெரி. இது வந்து இருந்துச்சு அப்படின்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆகும், இல்லைன்னா இல்லைன்னு வரும். ஓகே, ஸோ இதுதான் வந்து சின்டாக்ஸ். லேப்டாப் கூட பிரச்சனை பண்ணுறது. இப்போ வந்து பாரு, செலக்ட் காலம் நேம்ஸ். ஒரு நிமிஷம் வந்துச்சுன்னு தெரியல. என்னன்னா இந்த இந்த டேபிள்ல இந்த காலம் இருக்கான்னு பார்க்க போறேன். வேர் எக்ஸிஸ்ட் செலக்ட் காலம் நேம் ஃப்ரம் டேபிள் நேம், அதாவது இந்த காலம் வந்து இந்த டேபிள்ல இருக்கான்னு செக் பண்ற கண்டிஷன் கொடுக்குறேன். அவ்வளவுதான். கீழே போயிட்டுனா இப்ப வந்து இருந்துச்சுன்னா ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ், அதான் வரப்போகுது. இப்ப நான் வந்து சப்ளையர் நேம் வந்து பார்க்க போறேன். சப்ளையர் நேம் இருக்கான்னு பார்க்க போறேன். வேர் எக்ஸிஸ்ட் இது வந்து இன்னர் பேர் சரியா? ஸோ எனக்கு வந்து ப்ராடக்ட் ப்ரைஸ் லிஸ்ட் த சப்ளையர்ஸ் வித் த ப்ராடக்ட் ப்ரைஸ் லெஸ் தேன் 20 அப்படின்னா நான் வந்து இங்கே வந்து எழுதியிருக்கேன் பெரிய. ஸோ இது வந்து இந்த ஐ மீன் இந்த ப்ராடக்ட்ஸ் டேபிளில் வந்து சப்ளையர் ஐடி பேஸ் பண்ணி ப்ரைஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒன்று எடுத்துப்போம், கரெக்டா? இப்போ இதோட ஆன்சர் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் வரும், அவுட்புட் வராது. அதனால தான் இதை நம்ம இன்னர் பெரியா கொடுத்து இந்த அவுட்டர் பெரியா கொடுக்கும். இப்போ ட்ரை இட் யுவர் செல்ஃப் கொடுக்குறேன். இதை ரன் பண்ணு. அப்போ இவங்க எல்லாருக்கும் வந்து சப்ளையர் நேம் வந்து வந்திருக்கு, ஏன்னா இவங்களோட ப்ரைஸ் வந்து லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு 20 இருக்கு. இப்போ நான் இதை வந்து 10 நீங்கள் சேஞ்ச் பண்ணுன்னா உங்களுக்கு இந்த அவுட்புட் வந்து மாறிட்டே இருக்கும். ஏன்னா இதோட அவுட்புட் வந்து எனக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இதோட இதுதான் எனக்கு அவுட்புட்டோட பேரை வந்து செலக்ட் பண்ண போகுது. புரிஞ்சுச்சா? ப்ரைஸ் ஈக்குவல் டு 22. அப்போ நீ இங்கே ஆர்குமெண்ட்ஸ் சேஞ்ச் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். எக்ஸிஸ்ட்னா ஒன்றும் இல்லை, நீ ஒரு இன்னர் பெரிய எழுதணும் பேசிக். அந்த இன்னர் பெரியோட ரிசல்ட் ட்ரூவா ஃபால்ஸான்னு வர்றதை பொறுத்து அவுட்டர் பெரியில வந்து வேல்யூ டிஸ்பிளே ஆகும். இப்ப புரிஞ்சிச்சு இல்ல என்னன்ட்டு? அடுத்து போட்டா எனி அண்ட் ஆல். எனி அண்ட் ஆல்னா வந்து நீ வந்து ஒரு காலமோட வேல்யூ வந்து இன்னொரு காலமோட கம்பேர் பண்றதுக்காண்டி யூஸ் பண்றதா எனி இல்லைனா ஆல் ஆபரேட்டர். ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன் ஆக போகுது. எனி ஆபரேட்டர் வந்து பூலியன் அஸ் ரிசல்ட் இஃப் எனி ஆஃப் த சப் குவரி மீட் த கண்டிஷன். நீ வந்து ஒரு 5 குவரி வச்சிருக்க, உள்ள ஒண்ணுக்குள்ள ஒண்ணு வச்சிருக்க, அதுல ஏதோ ஒன்னு ட்ரூவா இருந்தாலும் உனக்கு ஆன்சர் ட்ரூ. ஆல்னா 5 குவரி வச்சிருக்க, ஆல் 5 ஷுட் ரிட்டர்ன் ட்ரூ, தென் ஒன்லி அவுட்டர் குவரி வில் ரிட்டர்ன் ட்ரூ. புரிஞ்சுது இல்ல? இப்ப எனக்கும் ஆளுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் உங்க போட்டுக்கோங்க. மிஸ் த கன் ரிட்டர்ன்ஸ் அ பூலியன் வேல்யூ ரிட்டர்ன்ஸ் ட்ரூ இஃப் எனி ஆஃப் த சப் குவரி மீட் த கண்டிஷன். எனி மீட்ஸ் தட் த கண்டிஷன் வில் பி ட்ரூ இஃப் த ஆபரேஷன் இஸ் ட்ரூ ஃபார் எனி ஆஃப் த வேல்யூஸ்.
நாலு சப்கொரி இருந்துச்சுன்னா நாலுல ஒன்னு ட்ரூ ரிட்டர்ன் ட்ரூ, ஆள்னா நாலுமே ட்ரூ, அப்பதான் அவுட்புட் ட்ரூ. ஓகே, இதுதான் வந்து என்னையோட சின்டாக்ஸ். காலம் நேம் ஃப்ரம் டேபிள் நேம் பர் காலம் நேம் ஆப்ரேட்டர் எனி அப்படின்னு சொல்லிட்டு இங்க போட்டுருக்காங்க, கண்டிஷன் வந்து போட்டுருக்காங்க. இது ஆல் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ இஃப் ஆல் ஆஃப் த சப்கொரி வேல்யூஸ் மீட் த கண்டிஷன். புரிஞ்சிச்சு இல்ல? என்னைக்கும் ஆளுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ். நம்ம எக்ஸாம்பிள் சிண்டாக்ஸ் பார்த்தலாம். எனிக்கு வந்து நம்ம எனின்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள வந்து ஒரு சப்கொரி கொடுக்குறோம். ஆளுக்கு வந்து அதே இது நம்ம ஆள்னு மாத்திட்டு கொடுக்கணும். ஆப்ரேட்டர் இது வந்து கன்ஃபியூஸ் ஆகாத, இது வந்து நம்ம ஆளுன்றது ஆப்ரேட்டருக்காக ஆப்ரேட்டர் ஆளுன்னு போட்டுக்கலாம். ஸோ செலக்ட் காலம் நேம்ஸ் ஃப்ரம் டேபிள் நேம் வேர் காலம் நேம் ஆள்னு போட்டுட்டு உள்ள வந்து கண்டிஷன் வந்து போட்டுருக்காங்க. ஈக்குவல் எனி வேர் ப்ராடக்ட் ஐடி ஈக்குவல் டு எனி, அதுக்கப்புறம் நீ வந்து இங்கே வேல்யூ வந்து கொடுத்துருக்க. இதில் நாட் ஈக்குவல் டு போடலாம், கிரேட்டர் தான் லெஸ் தேன் என்ன சிம்பிள் வேணாலும் இங்கே போட்டுக்கலாம். இப்போ எனக்கு வந்து ப்ராடக்ட் நேம் ஃப்ரம் ப்ராடக்ட்ஸ் வேர் ப்ராடக்ட் ஐடி ஈக்குவல் டு எனி, இதில் வந்து குவான்டிட்டி 10 இருக்கிறது மட்டும் எனக்கு வரணும்னா நான் வந்து அப்படி போடணும். இதே ஆல் வேணும்னா ஜஸ்ட் அந்த ஈக்குவல் டு எனிக்கு பதிலாக ஈக்குவல் டு ஆல் அதுக்கப்புறம் ஒரு சப்கொரி. இது பெருசா இன்டர்வியூக்கு கேட்க மாட்டாங்க, பட் தெரிஞ்சு வச்சுக்கோ. ஓகே, அடுத்து போறேன். செலக்டிங் டு செலக்டிங் டு செலக்ட் நார்மல் செலக்ட் வந்து நமக்கு வேல்யூ வந்து டிஸ்பிளே பண்றதுக்காண்டி. செலக்ட் இன்டூ அப்படின்னா ஒரு டேபிள்ல இருக்க வேல்யூ கொண்டு போய் இன்னொரு டேபிள்ல நீ லோட் பண்ணும், அப்போ யூஸ் பண்ற ஆப்ரேட்டர் பேர் தான் செலக்ட் இன்டூ. ஓகே, காப்பி ஆல் ரெக்கார்ட்ஸ் இன்டூ நியூ டேபிள். இப்போ வந்து எனக்கு இதுதான் நியூ டேபிள் அப்படின்னா ஃப்ரம் ஓல்டு டேபிள் வேர் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி நீ போகணும். இப்போ இது வந்து கிராஸ் டேட்டா பேசஸ்ல நம்ம பண்ணலாம், அதனால தான் இன் எக்ஸ்டர்னல் டிபி அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ பார், செலக்ட் ஸ்டார் இன்டூ. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கஸ்டமர் டேபிள்ல இருக்க எல்லாத்தையும் கொண்டு போய் புது டேபிள் கஸ்டமர் பேக்கப் 2017 லோட் பண்ணியிருக்காங்க. இது வந்து எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா, நீ வந்து ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட் போயிட்ட, அங்கே ஒரு அடாப் குவெரி வச்சிருக்காங்க. இப்போ நீ வந்து ப்ரொடக்ஷன்ல இருக்க மெயின் டேபிளுக்கு வந்து உனக்கு ரீட் ரைட் ஆக்சஸ் இல்லை, ரீட் ஆக்சஸ் மட்டும்தான் இருக்கு, அதாச்சும் நீ டேட்டா பார்க்க மட்டும்தான் முடியும். அதனால நீ வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள நீ டேட்டா லோட் பண்ணி நீ எல்லா ஆப்ரேஷனும் பண்ணும் அப்படின்னா அப்ப நீ இந்த செலக்ட் ஸ்டார் இன்ட்டு யூஸ் பண்ணும். ஓகே, செலக்ட் ஸ்டார் இன்ட்டு இதுதான் நியூ டேபிள் ஃப்ரம் ஓல்டு டேபிள். ஓகே, இந்த இதுல வந்து நம்ம இன் அப்படின்னு போட்டுட்டு ஒரு டிபி பேர் போட்டோம்னா அந்த டிபிக்கு வந்து இந்த கஸ்டமர் பேக்கப் 2017 வந்து இந்த எம்டிபி டேட்டா பேஸ்ல போய் கிரியேட் ஆகும். புரியுதா? யூசஸ் த இன் கிளாஸ் டு காப்பி த டேபிள் இன்டு அ நியூ டேபிள் இன் அனதர் டேட்டா பேஸ். ஓகே, இதே வந்து ஃபியூ காலம்ஸ்னா நீ செலக்ட் ஸ்டார்க்கு பதிலாக உனக்கு தேவையான காலம்ஸ் மட்டும் இங்கே போட்டுக்கலாம். வேர் கண்டிஷனும் யூஸ் பண்ணலாம், ஒன்லி ஜெர்மன் கஸ்டமர்ஸ்னா வேர் கண்ட்ரி ஈக்குவல் டு ஜெர்மன். இப்போ வந்து ஒரு டேபிள்னா சின்டாக்ஸ் சிம்பிளா இருக்கும், ரெண்டு டேபிள்னா அந்த ரெண்டு டேபிளுக்கும் நீ ஒரு ஜாயின் எழுதி அந்த அவுட் புட்டை கொண்டு போய் புது டேபிள்ல லோட் பண்ணணும். புரிஞ்சுச்சா? செலக்ட் இன் டு கேன் ஆல்சோ பி யூஸ் டு கிரியேட் அ நியூ டேபிள். இது ஒரு ஷார்ட்கட் மணி நம்ம வந்து புதுசா ஒரு டேபிள் கிரியேட் பண்றதுக்கு. வேர் ஒன் ஈக்குவல் டு ஜீரோனா இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் இல்ல, அதனால நீ இந்த வேர் ஒன் ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டு டேபிள் ஸ்ட்ரக்சர் கூட நம்ம பார்த்துக்கலாம். ஜஸ்ட் ஆட் அ வேர் கிளாஸ் விச் நோ குவரி ரிட்டர்ன். அடுத்து போட்டா அடுத்து போட்டா மணி சீக்வல் இன்சர்ட் இன்டூ செலக்ட் ஸ்டேட்மெண்ட். இது வந்து என்னன்னா இன்சர்ட் இன்டூ சேம் தான், காப்பி வந்து பண்ணுது ஒரு டேபிள்ல இருந்து இன்னொரு டேபிளுக்கு. இதுல வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நீ வந்து டார்கெட் டேபிள் வந்து ஃபர்ஸ்டே கிரியேட் பண்ணிடுவேன், அந்த டார்கெட் டேபிள் இருக்க டேட்டா டைப்ஸும் சோர்ஸ் டேபிள் இருக்க டேட்டா டைப்ஸும் சேம் ஆகும்.
அதுதான் வந்து இங்கே வரும். எக்ஸிஸ்டிங் ரெக்கார்ட்ஸ் வந்து 6 8. இப்போ ஒரு சோர்ஸ் டேபிளில் 10 ரெக்கார்டு இருக்கு, டார்கெட் டேபிளில் 5 ரெக்கார்டு இருக்கு. என்ன ஆகும் அப்படின்னா, நீ சோர்ஸ் டார்கெட்லேருந்து இங்கே ஃபில் பண்ணுறப்போ சோர்ஸ் டேபிளில் இருக்க 10 அப்படியே இருக்கு, ஜஸ்ட்டு உனக்கு டார்கெட்டில் இருக்க அந்த 5 போய் அட்டாச் ஆகும், அவ்வளோதான். அதனால தான் இங்கே கொடுத்தாங்க எக்ஸிஸ்டிங் ரெக்கார்ட்ஸ் இந்த டார்கெட் டேபிள் ஆர் அன்எஃபெக்டிவ். இப்போ இன்சர்ட் இன்டூ டேபிள் 2. ஸோ டேபிள் 2 உன்னோட டார்கெட், செலக்ட் ஸ்டாஃப் ஃப்ரம் டேபிள் 1, டேபிள் 1 இஸ் யுவர் சோர்ஸ் டேபிள். புரிஞ்சிச்சு இல்ல? இப்போ உனக்கு வந்து இன்சர்ட் இன்டூ செலக்ட் ஸ்டார்னா எல்லாமே இன்சர்ட் ஆகும். உனக்கு ஃபியூ காலம்ஸ் மட்டும் தேவைன்னா இந்த டேபிளுக்கு பின்னாடி நீ வந்து என்னெல்லாம் காலம் வேணும்னு போடணும், செலக்ட்ல என்னென்ன காலம் வேணும்னு போடணும். அப்போ உனக்கு தேவையான இப்போ 100 காலம்ஸ் இருக்கு, ஆனா உனக்கு 3 காலம்ஸ் மட்டும் போதும்னா இந்த அப்ரோச் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இன்சர்ட் இன்டூல 3 காலம் பேர் போட்டுட்டு இங்கிலயும் செலக்ட்ல 3 காலம் பேரும் போடணும். ஓகேவா? சப்ளையர்ஸ் இன்டூ கஸ்டமர்ஸ், ஸோ தட் ஆர் நாட் ஃபில்டு வித் டேட்டா. இப்போ இன்சர்ட் இன்டூ உனக்கு தேவையான காலம்ஸ், செலக்ட்லயும் அதே காலம்ஸ், ஆர்டர் வந்து சேம் அதா இருக்கணும். ஆர்டர் மாத்தி எழுதினா எரர் அடிச்சிடும் கோடு ஃப்ரம் சப்ளையர்ஸ். ஓகே, இது வந்து ஃபில் ஆல் காலம்ஸ். ஃபில் ஆல் காலம்ஸ்னா இங்க நீங்க வந்து எதுவுமே கொடுக்காம இங்க வெறுமையா செலக்ட் ஸ்டார்னு மட்டும் கூட போடலாம். அடுத்து சீக்வல் ஸ்டேட்மெண்ட் காப்பீஸ் ஒன்லி ஜெர்மன் சப்ளையர்ஸ்னா வேர் கண்ட்ரி ஈக்குவல் டு ஜெர்மன், வேர் கண்டிஷன் கொடுக்கணும், அவ்வளவுதான். அடுத்து சீக்வலோட கேஸ், சீக்வலோட கேஸ் வந்து நம்மளோட சாஸ்ல இருக்க இஃப் எல்ஸ் இஃப் எல்ஸ் அந்த அந்த ஆர்டர்ல வரப்போறது தான் வந்து சீக்வல்ல நம்ம கேஸ் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ கேஸ்ன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டு வென் 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 அப்படின்னு சொல்லி எல்லா ஆல்டர்னேட்ஸும் கொடுத்துட்டு கடைசியா எல்ஸ் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ட் அஸ் அந்த காலமோட வேல்யூ. இப்போ வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரி ஈக்குவல் டு ஜெர்மனி, அப்போ தென் கண்ட்ரி கோட் ஈக்குவல் டு ஜிஆர் அப்படின்னு நீ வந்து ஷார்ட் பண்றன்னு வச்சுக்கோ. அது அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து நம்ம இந்த சீக்வல் கேஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து போடலாம். ஸோ கேஸ் ஸ்டேட்மெண்ட் கோஸ் த்ரூ கண்டிஷன்ஸ் அண்ட் ரிட்டர்ன்ஸ் அ வேல்யூ வென் த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இஸ் மெட், செகண்ட் இஃப் தென் எல்ஸ். ஓகே, எந்த கண்டிஷனுமே ட்ரூ ஆகலைன்னா எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிறது வந்து வரும். இதுதான் நான் சொன்னேன், கேஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன், வென் போடுவேன், கண்டிஷன் 1 வென் ரிசல்ட் 1, கண்டிஷன் 2 ரிசல்ட் 2 அப்படின்னு அப்படியே போட்டுட்டே வந்து எல்ஸ் ஒரு வேல்யூ கொடுத்துட்டு எண்ட் முடிச்சிடணும். ஓகேவா? இப்போ வந்து எனக்கு வந்து குவான்டிட்டி டெக்ஸ்ட்னு சொல்லி ஒரு வேல்யூ வந்து வரணும். ஸோ இந்த குவான்டிட்டி டெக்ஸ்ட் வந்து இங்க இருக்க குவான்டிட்டின்ற ஃபீல்டை வச்சு எனக்கு வந்து வேணும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, செலக்ட்ல வந்து என்னெல்லாம் வேல்யூஸ் வேணுமோ அது, அதுக்கப்புறம் கேஸ் பிளாக் வந்து ஓபன் பண்ணிக்கணும். கேஸ் ஓபன் பண்ணிட்டு தென் குவான்டிட்டி கிரேட்டர் தேன் 30 தென் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சென்டென்ஸ் வச்சிருக்காங்க. அடுத்து குவான்டிட்டி ஈக்குவல் டு 30 ஒரு சென்டென்ஸ், அடுத்து எல்ஸ் குவான்டிட்டி இஸ் அண்டர் 30. ஸோ இங்கே வந்து என்ன கிரேட்டர் தேன் ஒன்று இருக்கு, லெஸ் ஈக்குவல் டு ஒன்று இருக்கு, லெஸ் தேனுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ அது வந்து நம்ம எல்ஸ் இல்லை. அதுவும் இல்லாமல் எனக்கு வேற ஏதாவது வேணும்னா ஒரு பிளாக் எழுதிட்டு அதுக்கப்புறம் எல்ஸ் என்ஏ அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். எண்ட் அஸ், எண்ட் அஸ்ன்றது முக்கியமான கீவேர்டு, ஏன்னா சீக்வலுக்கு வந்து இது எல்லாமே ஒரு காலமோட வேல்யூன்னு தெரியணும். ஓகே, அதனால தான் நம்ம எண்ட் ஆஸ் கொடுத்துட்டு அந்த காலமுக்கு பேரும் நம்ம கொடுக்கணும், கொடுத்து ஃப்ரம் ஆர்டர் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி எடுக்கணும். ஓகேவா? புரிஞ்சுச்சு இல்லை மனிக்குது? இப்போ இது ரன் பண்ணு, ரன் பண்ணனா குவான்டிட்டிஸ் அண்டர் 30 60 அப்படின்னு தான் இருக்குல்ல. இப்போ வந்து நம்ம வந்து இந்த செலக்ட் ஸ்டாப் இது வந்து நீங்க ட்ரை பண்ணா தெரியும். இப்போ வந்து இது வந்து எடுத்தீங்கன்னா இது வந்து 15. ஓகே, குவான்டிட்டி இஸ் 15. ஆ
and quantity equal to 14, then the quantity is 14. அது நமக்கு தேவையான மாதிரி நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாரு, 15, 14 எனக்கு வேல்யூ இருக்கும், என்ஏக்கு ஒண்ணுமே இல்லைன்னா எனக்கு 10 கீழே இருந்துச்சுன்னா ஒண்ணுமே இல்லை, அப்ப என்ஏ வருது கரெக்டா. இது வந்து நீ ட்ரை பண்ணி பாரு, உனக்கு புரிஞ்சது. ஃபாலோயிங் சீக்வல் வில் ஆர்டர் த கஸ்டமர்ஸ் பை சிட்டி, ஹவர் இஃப் சிட்டி இஸ் நல் தென் ஆர்டர் பை கண்ட்ரி. ஸோ இது வந்து என்னது, ஆர்டர் பை, இப்போ கேஸ் வேணும்னா போட்டுருக்காங்க என்னன்னா, சிட்டி இருந்துச்சுன்னா கண்ட்ரி வச்சு, சிட்டி இல்லைன்னா கண்ட்ரி வச்சு ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க. அதனால தான் வென் சிட்டி ஆர்டர் பை, ஸோ ஆர்டர் பை வந்து இந்த வேல்யூ வச்சு தான் ஆர்டர் ஆக போகும் கரெக்டா. இந்த வென் சிட்டி இஸ் நல், சிட்டி நல்லா இருந்தா கண்ட்ரி, இல்லைன்னா சிட்டி, அதனால எல்ஸ்ல வந்து சிட்டின்னு போட்டுக்கலாம். அடுத்து போறேன் நல் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ நல் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் தான் நல் ஃபங்க்ஷன்ஸ். இஃப் நல், இஸ் நல், கோலேஸ், என்விஎல். ஸோ ஒன்று பார்த்தலாம், கிளியரா பார்த்தலாம். இது வந்து யூனிட் ஆர்டர் இஸ் ஆப்ஷனல் அண்ட் மே கண்டெயின் நியூமெரிக் வேல்யூஸ், லுக் அட் தி செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இப்போ இஸ் நல்லெல்லாம் வந்து எப்போ பண்ணுவேன் அப்படின்னா, அந்த வேல்யூ நல்லா இருந்தாலும் நீ வந்து அதை ஹேண்டில் பண்ணணுன்றப்போ தான் நம்ம வந்து இஃப் நல், இஸ் நல்லாம் நம்ம வந்து பண்ணுவோம். ஓகே, இப்போ இஃப் நல் அப்படின்னா இந்த காலம் யூனிட்ஸ் ஆன் ஆர்டர் வந்து நல்லா இருந்ததுன்னா அதை ஜீரோன்னு போடணும். ஸோ நல்லா இருந்துச்சு, இஃப் நல் பிராக்கெட் ஓபன் பண்ணி காலமோட பேரு, நல்லா இருந்தா என்ன ரீப்ளேஸ்மெண்ட் வேல்யூன்னு சொல்லி நம்ம கொடுக்கணும், அதான் வந்து இஃப் நல். புரியுதா? புரியுதா மணி? இது அதே இது, இஃப் நலுக்கு பதிலா நம்ம காலேஜ் ஃபங்க்ஷனும் கொடுக்கலாம். அதாச்சும் யூனிட்ஸ் ஆன் ஆர்டர் சேம் வே, காலேஜ் ஓபன் பிராக்கெட் உன்னோட காலம் பேரு, அதுல மிஸ்ஸிங்கா இருந்துச்சுன்னா என்ன வேல்யூ வரணும்ன்றது இங்க போகணும். அடுத்து இஸ்னல், இஸ்னல்னா இது வந்து இஸ்னல் வந்து சீக்வல் சர்வர்க்காண்டி நம்ம யூஸ் பண்றது. ஸோ MySQL இஃப்னல் காலேஸ் வேலை செய்யும், சீக்வல் சர்வர்ல இஸ்னல் காலேஸ் வேலை செய்யும், MySQL மை ஆக்சஸ்ல இஸ்னல், ஆரக்கல்ல என்பிஎல். ஸோ பேசிக்கலி 4 ஃபங்க்ஷன்ஸும் 4 சர்வர்க்கானது, அவ்வளோதான். ஆனால் மோஸ்ட்லி நம்ம இப்போ ரியல் டைம்ல நிறைய கம்பெனிஸ் வந்து ஆரக்கல் யூஸ் பண்ணும், இல்லைன்னா MySQL தான் யூஸ் பண்ணும், இது தாண்டி வேற யூஸ் பண்ணாது. என்விஎல் அப்படின்னா நாட் வேலிட் ஃபங்க்ஷன், நாட் என்விஎல்னா நாட் நல் அப்படின்றதுக்கு ஒரு ஒரு ஃபங்க்ஷன் பேர். ஸோ என்விஎல் அகெயின் ஓப்பன் பிராக்கெட் காலம் நேம், வேல்யூ பிளாங்கா இருந்தால் என்னவோ அது கொடுக்கணும். ஓகே, அடுத்து ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸ். ஸோ ஸ்டோர்டு ப்ரொசீஜர் வந்து என்னன்னா, இட்ஸ் ப்ரிப்பேர்டு சீக்வல் கோட் தட் யூ கேன் சேவ். ஸ்டோர்டு ப்ரொசீஜர்னா நீயா ஒரு ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணி அந்த ப்ரொசீஜரை வந்து நீ யூஸ் பண்ணிக்கலாம், அதுதான் வந்து ஸ்டோர்டு ப்ரொசீஜர். இது எதுக்குன்னா, சீக்வல் உள்ள மேக்ரோ நம்ம பார்த்தோம்ல, ஒரு ஒரு செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் திருப்பி திருப்பி பண்றதுக்காண்டி நம்ம வந்து ஒரு மேக்ரோ எழுதணும், அதே மேக்ரோ சீக்வல் எழுதுறப்ப அது பேர் வந்து ஸ்டோர்டு ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி நீ மேக்ரோக்கு வந்து வேல்யூ பாஸ் பண்ணி டைனமிக்கா எடுப்பியோ அதே மாதிரி நீங்க பேராமீட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ப்ரொசீஜர் கிரியேட் பண்றப்போ கிரியேட் ப்ரொசீஜர், ப்ரொசீஜர் நேம் அஸ், இங்க வந்து செலக்ட் ஸ்டேட்மெண்ட். இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நார்மல் நார்மலா வந்து ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கலாம், இல்ல சீக்வல் வித் வேர் ஸ்டேட்மெண்ட் இருக்கலாம், இல்லைன்னா செலக்ட் வித் கே ஸ்டேட்மெண்ட் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். எக்ஸிக்யூட் பண்றதுக்கு exec வந்து எக்ஸிக்யூட்டோட ஷார்ட் ஃபார்ம், அந்த ப்ரொசீஜரோட பேரு. ஓகே, வந்து பார்த்தோன்னா ப்ரொசீஜருக்கு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். ப்ரொசீஜருக்கு எக்ஸாம்பிள் வந்து இந்த செலக்ட் ஸ்டார் அப்படின்னா அதுதான் வந்து உன்னோட சீக்வல் ஸ்டேட்மெண்ட். ஸோ கிரியேட் ப்ரொசீஜர், ப்ரொசீஜரோட பேரு அஸ் என்ன சீக்வல் ஸ்டேட்மெண்ட்டும் கோன்னு முடிக்கணும், அதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னா exec பண்ணணும். இது வந்து ஸ்டோர்டு ப்ரொசீஜர் வித் 1 பேராமீட்டர். ஸோ இது வந்து பேசிக்கலா சிண்டாக்ஸ் மட்டும் தான் பார்த்துக்கோ, ஆனால் ஸ்டோர்டு ப்ரொசீஜர் ப்ரெஷராக இருக்கிறப்ப தேவை கிடையாது, அதனால நான் இது விட்டுடுறேன், இது ரொம்ப வந்து உனக்கு குழப்பிடும். ஸோ ஸ்டோர்டு ப்ரொசீஜர்னு யாராச்சும் கேட்டாங்கன்னா சாஸ் மேக்ரோவோட ஈக்குவலண்ட் வந்து சீக்வல்ல ப்ரொசீஜர்னு சொல்லுவோம். ப்ரொசீஜருக்கு நம்ம நிறைய பேராமீட்டர்ஸ் கொடுத்துக்கலாம், அவ்வளோதான் எனக்கு தெரியும்னு மட்டும் சொல்லிடுவோம்.
அடுத்து சீக்வல் கமெண்ட்ஸ். சீக்வல் கமெண்ட்ஸ் வந்து இப்ப நம்ம வந்து சாஸ்ல பார் இந்த ஸ்லாஷ் போட்டு இப்படி போட்டோம், ஞாபகம் தெரியல, ஆஸ்பிரிக் போடுவாங்க, ஞாபகம் இருக்கு இல்ல மணி? ஸ்டார் போட்டு ஸ்லாஷ். ஆ அதேதான், சீக்வல்ல கமெண்ட்ஸ் வந்து நம்ம டபுள் ஐகன் போடுவோம். இந்த டபுள் ஐகன் போட்டோம்னா இந்த லைன் வந்து கமெண்ட் ஆயிடும், அதுதான் வந்து போட்டுருக்காங்க. மல்டி லைன் கமெண்ட்ஸ்னா நம்ம சாஸ் மாதிரியே ஸ்லாஷ் போட்டு ஸ்டார் போட்டு கீழே வந்து ஸ்டார் போட்டுருவோம். இதுல நடுவுல நீ வந்து லைன் கமெண்ட் பண்ணனாலும் இந்த ஸ்டார் ஆஷ் பேக் ஸ்லாஷ் போட்டு ஸ்டார் போட்டு நீ வந்து போட்டுக்கணும். அடுத்து சீக்வலோட ஆப்ரேட்டர்ஸ். ஸோ சீக்வலோட ஆப்ரேட்டர்ஸ்னா பிளஸ் மைனஸ் மல்டிபிளிகேஷன் டிவிஷன் இது எல்லாமே வந்து வரும் ஆப்ரேட்டர்ஸ்னா. அதுல பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ், பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ்னா அண்டு ஆறு எக்ஸ்ஆர் நாட் அதெல்லாம் வர்றது. கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ்னா கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு. காம்பவுண்ட் ஆப்ரேட்டர்ஸ் எனக்கு சத்தியமா தெரியாது, ஆனா பிட் வைஸ் அண்ட் ஈக்குவல்ஸ் இது எனக்கு தெரியல, நான் உனக்கு பார்த்து சொல்றேன் காம்பவுண்ட் ஆப்ரேட்டர்ஸ்னா என்னன்ட்டு. லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து நமக்கு தெரியும், பிட்வீனு இன்னு எனி ஒன்று பார்த்தோம், ஆல் ஒன்று பார்த்தோம், அதெல்லாம் வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்ல வரும். ஸோ இது போதும் இப்போதைக்கு, இதில் இந்த ரெஃபரன்சஸ் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நீங்க கோ த்ரூ பண்ண வேண்டியது, இது மட்டும் நான் எடுக்கணும். சீக்வல் டேட்டா பேஸ் 10 o'clock செஷன் வச்சுக்கலாமா, 11 வச்சுக்கலாமா மணி? 10K வச்சுக்கலாம். 10K வச்சுக்கலாமா, சரி. இப்போ ஒரு பிரேக் எடுத்துட்டு நானும் சாப்பிட்டு வந்துடுறேன், நீங்க சாப்பிட்டீங்களா? சரி ஓகே, நான் ஒரு 20 minutes கொடுங்க, நான் சாப்பிட்டு வந்துடுறேன். சரியா, அடுத்து இந்த ஓகே. டேட்டா பேஸும் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன பாக்குறதுன்னு யோசிக்கலாம். ஓகேவா? ஓகே மேம், நெக்ஸ்ட் போலாமா? போலாம். ஓகே, டெலிட். ஸோ டெலிட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்னன்னா, அந்த டேபிள்ல இருக்க மொத்த ரோவையும் டெலிட் பண்ணும். அது எப்படி நம்ம டெலிட் பண்றதுன்னா, ஒரு கண்டிஷன் கொடுத்து நம்ம வந்து டெலிட் பண்ண போறோம். சரியா, டெலிட் ஸ்டேட்மெண்ட் இஸ் யூஸ் டு எக்ஸிட் இஸ் யூஸ் டு டெலிட் த எக்ஸிஸ்டிங் ரெக்கார்ட்ஸ் இன் அ டேபிள். ஸோ இப்போ வந்து இங்க நான் கஸ்டமர் வந்து இப்போ கண்ட்ரி நேம் மெக்சிகோ இருக்கு, நான் அதை வந்து ரிமூவ் பண்ணணும்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன பண்ணும், டெலிட் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் வேர் கண்டிஷன் கண்ட்ரி ஈக்குவல் டு மெக்சிகோன்னு நம்ம வந்து கொடுக்கணும். இப்போ நீ வந்து இங்க வேர் கண்டிஷன் கொடுக்கலன்னா டெலிட் வந்து மொத்தமா டெலிட் பண்ணிடும். இப்போ எப்படி அப்டேட் டேபிள்ல, அப்டேட் டேபிள்ல வந்து நீ வேர் கொடுக்கலன்னா மொத்தமா அந்த டேபிள்ல வந்து, சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம வந்து இங்க கஸ்டம் அப்டேட் கஸ்டமர் செட் கான்டாக்ட் நேம் ஜான் வேர் கண்ட்ரி ஈக்குவல் டு மெக்சிகோன்றப்போ அந்த மெக்சிகோ இதுல மட்டும் ஜான் அப்டேட் ஆச்சு. இதே நீ இந்த வேர் கண்டிஷன் கொடுக்காம விட்டுருந்தனா என்ன இருக்கும், இந்த கான்டாக்ட் நேம் ஃபுல்லாவே ஜான்னு பாப்புலேட் ஆயிருக்கும், நான் நேத்தே சொன்னேன் கரெக்டா? அதே மாதிரி டெலிட்ல நீ வேர் கண்டிஷன் கொடுக்காம விட்டனா மொத்த ரெக்கார்ட்ஸும் டெலிட் ஆயிடும். இங்க போட்டுருக்காங்க, டு ஒமிட் த வேர் கிளாஸ் ஆல் ரெக்கார்ட்ஸ் இன் த டேபிள் வில் பி டெலிட்டட். புரியுதா மணிக்கு இங்க வரைக்கும்? புரியுது மேம். ஓகே ரைட், ஓகேல போய் பாக்குறேன். ஃபாலோயிங் சீக்வல் ஸ்டேட்மெண்ட் டெலிட்ஸ் அ கஸ்டமர் ஆல்ஃபிரட்ஸ் ஃபுட்டர்ஸ்கி ஃப்ரம் த கஸ்டமர் டேபிள். ஸோ இந்த பர்டிகுலர் ரெக்கார்ட் மட்டும் டெலிட் ஆகணும்னா இதுதான் நம்மளோட வேர் கண்டிஷன், டெலிட் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் வேர் கஸ்டமர் நேம் ஈக்குவல் டு ஆல்ஃபிரட்ஸ் ஃபுட்டர்ஸ்கி. ஓகேவா, இதே வந்து டெலிட் எல்லா ரோஸும் நம்ம வந்து டெலிட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் டெலிட் ஃப்ரம் டேபிள் நேம் மட்டும் கொடுத்தா போதும். சரி இங்க வாங்க, டெலிட் ஆல் த ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் த கஸ்டமர்ஸ் டேபிள் வேர் த கண்ட்ரி வேல்யூஸ் நார்வே. சொல்றீங்களா சிண்டாக்ஸ்? டெலிட் ஃப்ரம் வேர்
டெலிட் ஆல் தி ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் கஸ்டமர் டேபிள்னா டெலிட் ஃப்ரம் கஸ்டமர். சோ இப்போ டெலிட் ஸ்டேட்மென்ட் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து செலக்ட் டாப். செலக்ட் டாப்ன்றது வந்து எப்போ இந்த செலக்ட் டாப் ஃபெச் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு சீக்வல்ல வந்து நமக்கு இது இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் MySQL சர்வர்ல வந்து டாப் லிமிட் வேலை செய்யும், ஆரக்கிள்ல வந்து ரோ நம்பர் வேலை செய்யும். ஸோ சீக்வல்ல நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்ஸ் இருக்கு. ஆரக்கிள் இருக்கு, டெராடேட்டா இருக்கு, MySQL இருக்கு, MS Access இருக்கு, அது மாதிரி நிறைய இருக்கு. ஓகே, ஸோ இது இந்த டாப் லிமிட் ஃபெச் ஃபர்ஸ்ட் ரோ நம்பர் எல்லாமே வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு என்விரான்மெண்ட்டுக்கு நம்ம கொடுக்குற பேர், அவ்வளோதான் என்ன இது யூஸ் பண்றோன்றது. ஸோ இப்போ பார்த்தோன்னா சீக்வல்ல செலக்ட் டாப் கிளாஸ் அப்படின்னா டாப் ஃபைவ் அப்படின்னு நீ கொடுத்தனா போதும். டாப் ஃபைவ் இல்லைன்னா டாப் 50%, 10% அப்படின்னு கொடுத்தனா, இப்போ 1000 ரெக்கார்ட்ஸ் இருக்கு, டாப் 10% அப்படின்னு கொடுத்தனா 100 ரோஸ் மட்டும் வரும். செலக்ட் டாப் 10 மட்டும் கொடுத்தனா டாப் 10 ரெக்கார்ட்ஸ் மட்டும் வரும். புரிஞ்சிச்சுல? இல்ல இல்ல நீ ஏதாவது சொன்னியா? புரிஞ்சிச்சா? மணிக்குது. இப்போ வந்து இங்க செலக்ட் டாப் கிளாஸ் இஸ் யூஸ் டு ஸ்பெசிஃபை நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் டு ரிட்டர்ன். உனக்கு எவ்வளவு ரோஸ் வேணுமோ அதுதான் வந்து நமக்கு தேவை. இப்போ எப்போ வந்து இந்த இது யூஸ் ஆகும் அப்படின்னா, உன்கிட்ட ஒரு பெரிய டேபிள் இருக்கு உன்னோட ப்ராஜெக்ட்ல, ஆனா அந்த டேபிளோட ஸ்ட்ரக்சர் மட்டும் நீ பார்க்கணும் அப்படின்னா நீ எல்லாத்தையும் லோட் பண்ணா டைம் ஆயிடும் உனக்கு. அதுக்கு பதிலாக நம்ம டாப் 10 டாப் 20 மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா எந்தெந்த காலம்லாம் கேரக்டர், எந்தெந்த காலம்லாம் நியூமெரிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். அதுதான் இங்க போட்டுருவாங்க. செலக்ட் டாப் கிளாஸ் இஸ் யூஸ்ஃபுல் ஆன் லார்ஜ் டேபிள்ஸ் வித் தௌசண்ட்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். ரிட்டர்னிங் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் கேன் இம்பாக்ட் பர்ஃபார்மன்ஸ். புரிஞ்சிச்சா? இங்க போட்டிருக்காங்க பாரு நோட், ஆல் டேட்டாபேஸ் சிஸ்டம்ஸ் டஸ் நாட் நாட் ஆல் டேட்டாபேஸஸ் சப்போர்ட் செலக்ட் டாப் கிளாஸ் அப்படின்னா எல்லா என்விரான்மெண்ட்லயும் நம்ம வந்து இந்த டாப் யூஸ் பண்ண முடியாது. MySQLல வந்து லிமிட் கிளாஸ் யூஸ் பண்ணும், ஆரக்கிள்ல வந்து ஃபெச் ஃபர்ஸ்ட் என் ரோஸ் ஒன்லின்னு போடணும், இல்லைன்னா ரோ நம்பர்னு போடணும். புரிஞ்சுச்சா? இப்போ இந்த சீக்வல் சர்வர் எல்லாத்துக்கும் சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாரு. சீக்வல் சர்வர்னா செலக்ட் டாப் நம்பர் ஆர் பர்சன்டேஜ் காலம் நேம்ஸ், உனக்கு என்ன காலம் வேணுமோ அது ஃப்ரம் டேபிள் வேர் கண்டிஷன். இதே MySQLஆ இருந்துச்சுன்னா செலக்ட் காலம் நேம்லாம் போட்டுட்டு கீழே லிமிட் போட்டிருக்காங்க. ஆரக்கிளா இருந்துச்சுன்னா ஃபெச் ஃபர்ஸ்ட் ரோஸ் நம்பர் வந்து ரோஸ் ஒன்லி அப்படின்னா ஃபெச் ஃபர்ஸ்ட் இப்போ 10 ரோஸ் வேணும்னா ஃபெச் ஃபர்ஸ்ட் 10 ரோஸ் ஒன்லி அப்படின்னு இங்கே வந்து மாற்றணும். ஓல்டர் ஆரக்கிள் சின்டாக்ஸில் வந்து வேர் ரோ நம்பர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10 5 அப்படின்னு நீ போட்டுக்கலாம். ஆர்டர் பையும் நீ வந்து இதில் யூஸ் பண்ணலாம். புரிஞ்சிச்சா இது வரைக்கும்? ஸோ சீக்வல் சர்வர்னா டாப் நம்பர் ஆர் பர்சன்டேஜ் கொடுக்கணும், MySQLஆ இருந்தால் லிமிட் கொடுக்கணும், ஆரக்கிளா இருந்தா ஃபெச் ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் ரோஸ் கொடுக்கலாம், இல்லைன்னா வேற ரோ நம்பர் ஈக்குவல் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கொடுக்கலாம். ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சீக்வல்னா எனக்கு இந்த சீக்வல் தான் தெரியும் நம்ம சொல்ல முடியாதுல்ல இன்டர்வியூல. அவங்க கேட்கறப்ப இதுல இது யூஸ் பண்ணலாமான்னு கேட்கறப்ப உனக்கு தெரிஞ்சிருக்கும், அதனால தான் நான் அதை திருப்பி திருப்பி ஸ்ட்ரெஸ் பண்றேன். புரிஞ்சுச்சா? ஓகே, அடுத்து வந்து இங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாரு. இப்ப வந்து எனக்கு கஸ்டமர் டேபிள்ல இருந்து ஃபர்ஸ்ட் 3 ரெக்கார்ட்ஸ் தான் வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் சீக்வல் சர்வர்ல என்ன பார்த்தோம்? டாப் 3 பார்த்தோம், டாப் என்னன்னு பார்த்தோம்ல, இங்க டாப் 3 கொடுத்துருக்காங்க. இதே இதே MySQL எழுதுறப்போ லிமிட் 3, ஆரக்கிள் எழுதுறப்போ வேற ரோ நம்பர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3 எழுதுறோம், இல்லைன்னா ஃபெச் ஃபர்ஸ்ட் 3 ரோஸ்ன்னு எழுதுறோம். பர்சன்டேஜ் வச்சு நம்ம எப்படி ஃபில்டர் பண்றதுன்னு இதுல போட்டிருக்கோம். விழுந்துகிட்டே இருக்கு. டாப் 50%, ஃபெச் 50% அப்படின்லாம் போட்டிருக்காங்க. இப்போ வேற கிளாஸ் வச்சு எப்படி எழுதலாம்? நமக்கு என்ன தேவையோ அதை ஃபர்ஸ்ட் எழுதணும். அப்ப செலக்ட் டாப் 3 ரெக்கார்ட்ஸ், டாப் 10 ரெக்கார்ட்ஸ், வேர் கண்ட்ரி வந்து ஜெர்மனி அப்படின்னு வந்து எழுதிருக்காங்க. புரிஞ்சுச்சா? இது வந்து சீக்வல் சர்வருக்கு. இதே கண்டிஷன் MySQL எழுதுறப்ப என்ன வரும்?
வேர் கண்ட்ரி ஈக்குவல் டு ஜெர்மனி, லிமிட் ஈக்குவல் டு 3. வேர் லிமிட் 3. இதே ஆரக்கிள் எழுதுறப்ப எப்படி எழுதுவ? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர், வேர் கண்ட்ரி ஈக்குவல் டு ஜெர்மனி, வேர் ரோ நம்பர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3 னு எழுதுவ. கரெக்டா? இல்ல ஃபெச் 3 ஃபர்ஸ்ட் 3 ரோஸ் னு எழுதலாம். மணிக்கு இதெல்லாம் புரிஞ்சுச்சா? அடுத்து போலாமா? நெக்ஸ்ட் மின்மேக்ஸ் ஃபங்க்ஷன். மின்மேக்ஸ் ஃபங்க்ஷன் எதுல யூஸ் பண்ணலாம்? நம்பர்ல மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அது ஃபர்ஸ்ட் ரூல். மினிமம்னா என்ன பண்ணும்? ஸ்மால் வேல்யூ கொடுக்கும். மேக்சிமம்னா என்ன பண்ணும்? ஹையர் வேல்யூ கொடுக்கும். இதுல அடிஷ்னலா நீ தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து குரூப் பை. ஒரு குரூப் பை நீ கொடுத்திருந்தனா அந்த கேட்டகரியில இருக்க மினிமம் மேக்சிமம் வரும். குரூப் பை கொடுக்கலனா அந்த மொத்த டேபிளையும் மினிமம் மேக்சிமம் வரும். புரிஞ்சுச்சா? இப்போ மினிமம் காலம் நேம் ஃப்ரம் டேபிள் வேர் கண்டிஷன் மேக்ஸுக்கு வந்து இப்படி போட்டு செலக்ட் மினிமம் பிரைஸ் ஸ்மாலஸ்ட் பிரைஸ். நீ வந்து இங்க கேட்கலாம், இதுல வந்து ஒன் மேம் எனக்கு நான் வந்து நான் நேமே கொடுக்கல அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு கேட்கலாம். அது வந்து டம்மியா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அது ரிட்டர்ன் ஆயிடும். அது வந்து உனக்கு புரியாது, கோடு ரன் பண்றப்ப புரியாது. ஸோ அதனால நம்ம எப்பவுமே ஒரு அலியாஸ் நேம் வந்து இப்படி கொடுத்துக்கோம். ஓகேவா? இது மேக்ஸ். இப்ப சொல்றீங்களா, யூஸ் த மினிமம் ஃபங்க்ஷன் டு செலக்ட் த ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஆஃப் த பிரைஸ். செலக்ட் மினிமம் மினிமம் ஆஃப் பிரைஸ் ஃப்ரம் பிரைஸ். ஃப்ரம் வந்து டேபிள் நேம்க்கு தான் நம்ம யூஸ் பண்ணலாம், மற்றபடி ஃப்ரம் யூஸ் பண்ணக்கூடாது. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் தரம், செலக்ட் மேக்சிமம் பிரைஸ் அஸ் லார்ஜஸ்ட் பிரைஸ். மேக்ஸிமம் மேக்ஸ் ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் குள்ளதான் நீ வந்து அந்த வேல்யூ வந்து எழுதுற. நெக்ஸ்ட் யூஸ் அன் எக்ஸ்வல் எக்ஸ்டீக்வல் ஃபங்க்ஷன் டு செலக்ட் த ரெக்கார்டு வித் த ஹையஸ்ட் வேல்யூ ஆஃப் த பிரைஸ் காலம். அப்ப என்ன எழுதணும், என்ன ஃபங்க்ஷன்? மினிமம் நீங்க என்ன க்வெஸ்சன் படிங்க, யூஸ் த சீக்வல் ஃபங்க்ஷன் டு செலக்ட் த ஹையஸ்ட் ரெக்கார்ட் ஹையஸ்ட் வேல்யூ. மேக்ஸ் ஆஃப் பிரைஸ் கரெக்ட்டா? பிரைஸ் யூஸ் த கரெக்ட் ஃபங்க்ஷன் டு ரிட்டர்ன் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் தட் ஹாவ் பிரைஸ் செட் டு 18. இங்க பாருங்க, நல்லா க்வெஸ்சன் கவனிங்க. யூஸ் த கரெக்ட் ஃபங்க்ஷன் டு ரிட்டர்ன் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். இப்போ எனக்கு எல்லா ரெக்கார்ட்ஸும் வேணாம், நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் தட் ஹாவ் பிரைஸ் ஈக்குவல் டு 18. இப்போ போகலாம், சொல்லுங்க என்ன ஆன்சர் வரும். ஃபர்ஸ்ட் தரல மேம், ரிட்டன் த நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் தான கேட்டிருக்காங்க க்வெஸ்சன். அப்ப நீ கவுண்ட் தானே பண்ண போற அதுல? செலக்ட் கவுண்டா? அவ்வளவுதான். செலக்ட் கவுண்ட் புரிஞ்சுச்சு இல்ல? நீ கவுண்ட் பண்ணனும்னா நீ கவுண்ட் ஃபங்க்ஷன் தான் எழுதணும். ஓகே, யூஸ் an SQL function to calculate average price. Select mean from
அது ஆவரேஜ் ஃபங்க்ஷன் பேரு. ஆவரேஜ் அப்புறம் என்ன எழுதணும்? பிரைஸ், ஹாஃப் பிரைஸ். யூஸ் அண்ட் எஸ்கேல் ஃபங்க்ஷன் டு கேல்குலேட் சம் ஆஃப் ஆல் த பிரைஸ். இங்க என்ன ஃபங்க்ஷன் வரலாம்? சம் பண்ணோன்னு போட்டாங்க, அப்ப என்ன ஃபங்க்ஷன் வரும்? கெஸ் பண்ணு, இல்ல கெஸ் பண்ணி தான் கத்துக்க முடியும். மீன் ஆஃப் ரைஸ்ன்னு ஒன்னு சொன்னியா முன்னாடி கொஸ்டின்க்கு, அப்ப இங்க என்னவா வரலாம்? சம் ஆஃப் பிரைஸ் மேம். அவ்வளவுதான். ஓகே, மினிமம் மேக்ஸிமம் பண்ணிட்டோம். இங்க இருக்கு கவுண்ட், ஆவரேஜ். இப்ப நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். இங்க வந்து எழுதிருக்காங்க பாரு, கவுண்ட் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன்ஸ் அ நம்பர் ஆஃப் ரோஸ் தட் மேட்சஸ் அ ஸ்பெசிஃபைட் க்ரைட்டீரியா. க்ரைட்டீரியான்னு கொடுக்கலன்னா ஃபுல்லா கவுண்ட் ஆக போகுது, க்ரைட்டீரியான்னு கொடுக்கறதுனா வேர் கண்டிஷன் கொடுக்க போறேன், ரைட்டா? சரி, செலக்ட் கவுண்ட் ஆஃப் காலம் நேம் ஃப்ரம் டேபிள் நேம் வேர் கண்டிஷன். இதே ஆவரேஜ் வேணும்னா என்ன பண்ணுவேன், கவுண்ட்டுக்கு பதிலாக ஆவரேஜ் போடுவேன். வேர் கண்டிஷன் கொடுக்கலாம், கொடுத்தா அந்த குரூப்புக்கு மட்டும் நடக்கும் ஆவரேஜ், அது கொடுக்கலன்னா ஃபுல் டேபிள் ஆவரேஜ். சம் அகேன் சேம், செலக்ட் சம் ஆஃப் காலம் நேம் ஃப்ரம் டேபிள் நேம், அது மட்டும் கொடுத்தா என்டையர் பிரைஸ் சம் ஆகும். வேர் கண்டிஷன் கொடுத்தா அந்த கேட்டகரிக்கு மட்டும் சம் ஆகும். கவுண்ட் த நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், ஃபுல் டேபிள் கவுண்ட் ஆக போகுது. ஆவரேஜ் இங்க வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் ஆவரேஜ் பிரைஸ் ஃப்ரம் ப்ராடக்ட்ஸ் வேர் கண்டிஷன்ல, அப்ப என்ன ஆகும், மொத்த டேபிள்ல இருந்தும் ஆவரேஜ் கேல்குலேட் ஆயிடும். சேம் வே, இப்ப சம் வந்து வேர் கண்டிஷன் கொடுக்கல, சோ மொத்தமா தான் சம் ஆகும். இது நம்ம அங்கேயே எக்ஸசைஸ் பண்ணிட்டோம். அடுத்து போட்டா மணி, ஓகே. லைக், லைக் வந்து நம்ம மெயினா எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பேட்டர்ன். இப்போ மணியோட பேர் வந்து MANI. இப்போ எனக்கு வந்து அந்த டேபிள்ல இருக்கிறது மொத்த ரெக்கார்ட்ஸ்ல செகண்ட் பிளேஸ் வந்து எனக்கு ஏ இருக்கணும், பேர்ல செகண்ட் பிளேஸ் வந்து ஏ இருக்கணும் அப்படின்னா நான் வந்து இந்த லைக் ஆபரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஸ்டார்ட்ஸ் வித் MA அப்படின்னா நான் லைக் யூஸ் பண்ணலாம், எண்டு வித் சம்திங் அப்படின்னாலும் நான் வந்து பார்க்கலாம் லைக் வச்சு, ஓகேவா? நீங்க பாரு, லைக் ஆபரேட்டர் யூஸ் பண்ணா அந்த பேட்டர்ன் வந்து நம்ம தேடப்போம், அதுதான் வந்து லைக் ஆபரேட்டரோட விஷயம். தெர் ஆர் டூ வைல்ட் கார்ட்ஸ் ஆஃபன் யூஸ்ட் இன் கன்ஜெக்ஷன் வித் லைக். ஒன்னு வந்து பர்சன்டேஜ் சிம்பிள், இந்த சிம்பிள், ஒன்னு வந்து அண்டர் ஸ்கோர் சிம்பிள். ஸோ இப்போ என்னன்னா பர்சன்டேஜ் சிம்பிள்னா இப்போ பர்சன்டேஜ் எம் ஆஹா பர்சன்டேஜ் ஏ பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுக்குறோம்னு வச்சுக்கோ. அப்போ ஏ வந்து அந்த ஸ்ட்ரிங்ல இப்போ மணின்னு பேரும் ரிட்டர்ன் ஆகும், சுபத்ரான்ற பேரும் ரிட்டர்ன் ஆகும், ஏன்னா ஏ வந்து அந்த இடத்துல இருக்கு. புரியுதா? முன்னாடி பின்னாடி எத்தனை வேல்யூஸ் வேணாலும் இருக்கலாம், ஆனா எனக்கு அந்த ஒரு கேரக்டரை மட்டும் வச்சு மல்டிபிள் காம்பினேஷன்ஸ்ல டேட்டா வந்து எடுத்துரும். இதே எனக்கு வந்து செகண்ட் கேரக்டர் மட்டும்தான் ஏ வேணும் அப்படின்னா நான் முன்னாடி அண்டர் ஸ்கோர் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஏ போடணும், அதாச்சும் ஒரு என்ட்ரி மட்டும்தான் முன்னாடி பின்னாடி செக் பண்ண போகுது. அது நம்ம எக்ஸசைஸ் பார்த்தா உனக்கு புரிஞ்சிடும், ஆனா நான் உனக்கு சொல்றேன். இப்போ பர்சன்டேஜ் அப்படி போட்டேன்னா ரெப்ரசன்ட் 0 1 ஆர் மல்டிபிள் கேரக்டர்ஸ், அண்டர் ஸ்கோரா போட்டேன்னா ஒன் ஒன்லி ஒன் சிங்கிள் கேரக்டர். எம்எஸ் ஆக்சஸ் சர்வர்ல வந்து இந்த பர்சன்டேஜுக்கு பதிலாக ஆஸ்ட்ரிக் யூஸ் பண்ணுவேன், அண்டர் ஸ்கோருக்கு பதிலாக குவெஸ்டின் மார்க் யூஸ் பண்ணுவேன். இது வந்து நோட்ல கொடுத்துருக்கோம். இப்ப இங்க போட்டிருக்காங்க பார், தெளிவா போட்டிருக்காங்க பார். இப்ப வந்து வேர் கஸ்டமர் நேம் லைக் ஏ பர்சன்டேஜ் அப்படின்னா ஏல ஸ்டார்ட் ஆகும், ஏக்கு அப்புறம் என்னென்ன வேல்யூ வேணாலும் இருக்கலாம்.
finds any values that start with A. Percentage A போட்டிருந்தனா என்ன வேல்யூ வேணாலும் அந்த ஏக்கு முன்னாடி இருக்கலாம், ஆனா எண்டு வந்து எனக்கு ஏ. புரியுதா? ஓகே. இப்போ இங்க வேற கஸ்டமர் நேம் லைக் பர்சன்டேஜ் ஓஆர் பர்சன்டேஜ் ஓஆர் தான் கண்டினியூஸா இருக்கான்னு அது செக் பண்ண போகுது. அப்ப எனக்கு ஃபாரும் ரிட்டர்ன் ஆகும். முன்னாடி எஃப் மட்டும் இருக்கு, ஓஆர் இருக்கு எண்ட்ல. ஃபார்மும் எனக்கு வந்து ரிட்டர்ன் ஆகும், எஃப் ஓஆர் எம் அப்படின்னாலும் அது ரிட்டர்ன் ஆகும். புரிஞ்சுதா? எந்த இடத்துல வேணாலும் என்ன வேல்யூ வேணா இருக்கலாம், ஆனா எனக்கு ஓஆர் மட்டும் அடுத்தடுத்து வேல்யூவா இருக்கும். அடுத்து வேர் கஸ்டமர் நேம் லைக் அண்டர் ஸ்கோர் ஆர் அப்படின்னா இப்போ வந்து எப்படி சொல்றது சார், ஆர் வந்து செகண்ட் பொசிஷன்ல தான் இருக்கணும். ஆருக்கு அப்புறம் என்ன வேணா இருக்கலாம். அண்டர் ஸ்கோர் வந்து ஃபர்ஸ்ட் டிஜிட் என்னவா வேணா இருக்கலாம், ஃபர்ஸ்ட் லெட்டரு. அடுத்து இருக்கிறது வந்து ஆறு, அது வந்து செகண்ட் லெட்டரு. பர்சன்டேஜ் வந்து அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே வந்து என்ன வேல்யூஸ் வேணாலும் இருக்கலாம். அதுதான் வந்து இங்க எழுதியிருக்கேன், ஃபைன்ஸ் எனி வேல்யூஸ் தட் ஹாவ் ஆர் இன் த செகண்ட் பொசிஷன். அடுத்து வேர் கஸ்டமர் நேம் லைக் ஏ அண்டர் ஸ்கோர் பர்சன்டேஜ். ஓகே. இப்ப ஏ வந்து ஸ்டார்டிங்கு, செகண்ட் லெட்டர் வந்து ஃபைண்ட் எனி வேல்யூஸ் தட் ஸ்டார்ட் வித் ஏ அண்டர் அட்லீஸ்ட் டூ கேரக்டர்ஸ் லென்த். ஏன் டூ கேரக்டர் லென்த் சொல்றோம்? ஒரு அண்டர் ஸ்கோர் இருக்கு அப்படின்னா ஒரு கேரக்டர் இருக்கணும். அப்ப அண்ட் மட்டும்தான் வரும், அண்ட் அண்ட் எல்லாமே வரும். ஒரு அண்டர் ஸ்கோர் ஒரு லெட்டர். இப்ப ஏல எனக்கு ஸ்டார்ட் ஆகணும், ஏக்கு அப்புறம் ஒரு லெட்டர் இருக்கணும், அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் போட்டிருக்கேன். எனக்கு லெட்டர் இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லைனாலும் ஒண்ணு. இப்போ வேற கஸ்டமர் நேம் லைக் ஏ அண்டர் ஸ்கோர் அண்டர் ஸ்கோர் பர்சன்டேஜ் அப்படின்னா ஏல ஸ்டார்ட் ஆகணும், அதுக்கப்புறம் ரெண்டு கேரக்டர்ஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் எனக்கு கேரக்டர் இருந்தாலும் இல்லைனாலும் ஒண்ணுதான். அதுதான் இங்க போட்டிருக்காங்க பாரு. ஃபைண்ட் எனி வேல்யூ ஸ்டார்ட்ஸ் வித் ஏ அண்டர் அட்லீஸ்ட் டூ கேரக்டர்ஸ் லென்த், ஃபைண்ட் எனி வேல்யூஸ் வித் ஏ அண்டர் அட்லீஸ்ட் த்ரீ கேரக்டர்ஸ் லென்த். இப்ப வந்து வேர் கான்டாக்ட் நேம் லைக் ஏ பர்சன்டேஜ் ஓனா ஸ்டார்ட்ஸ் வித் ஏ எண்ட்ஸ் வித் ஓ. புரியுதா அன்னைக்கு? இது புரிஞ்சிச்சு இல்ல டேபிள்? புரியுது. ஓகே. இப்ப வந்து எனக்கு கஸ்டமர் நேம் வந்து ஸ்டார்டிங் வித் ஏ, அப்போ என்னவா கொடுக்கலாம்? வேர் கஸ்டமர் நேம் லைக் ஏ பர்சன்டேஜ் கொடுக்கலாம், ஏன்னா ஸ்டார்டிங் தானே எனக்கு ஏ. புரியுதா? எண்டிங் வித் ஏன்னா பர்சன்டேஜ் ஏன்னு கொடுப்பேன். இங்க கஸ்டமர் நேம் தட் ஹாவ் ஆர் இன் எனி பொசிஷன், எனி பொசிஷன், எனி பொசிஷன் வரப்போ பர்சன்டேஜ் ஸ்டார்ட் பண்ணும், பர்சன்டேஜ்ல முடிக்கணும். நடுவில் தான் உனக்கு அந்த ஆறு இருக்கான்னு செக் பண்ண போறோம். ஃபாலோயிங் சீக்வல் ஸ்டேட்மெண்ட் செலக்ட் கஸ்டமர் நேம் தட் ஹாவ் ஆர் இன் செகண்ட் பொசிஷன். செகண்ட் பொசிஷன்னா என்ன பண்ணும்? முன்னாடி ஒரே ஒரு கேரக்டர் இருக்கும், ஒரே ஒரு கேரக்டர்னா நான் அண்டர் ஸ்கோர் பண்ணும், அண்டர் ஸ்கோர் ஆறு, அதுக்கப்புறம் எப்படி வேணா அது முடியலாம். ஸோ பர்சன்டேஜ் செலக்ட் ஆல் கஸ்டமர்ஸ் வித் கஸ்டமர் நேம் ஸ்டார்ட்ஸ் வித் ஏ அண்டர் அட்லீஸ்ட் த்ரீ கேரக்டர்ஸ் லென்த். அப்போ ஏ போட்டணும் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு அண்டர் ஸ்கோர் ஒரு கேரக்டர், அப்போ அண்டர் ஸ்கோர் அண்டர் ஸ்கோர், அதுக்கப்புறம் எனக்கு த்ரீ அட்லீஸ்ட் த்ரீ. ஸோ த்ரீயாகவும் இருக்கலாம், த்ரீக்கு மேலேயாகவும் இருக்கலாம். அப்போ நான் முடிக்கிறப்போ பர்சன்டேஜ் வச்சு முடிக்கணும். கான்டாக்ட் நேம் ஸ்டார்ட்ஸ் வித் ஏ எண்ட்ஸ் வித் ஓ, நடுவில் என்ன வேணா எனக்கு லெட்டர் இருக்கலாம், அதனால நான் பர்சன்டேஜ் போட்டிருக்கேன். செலக்ட் ஆல் கஸ்டமர்ஸ் வித் கஸ்டமர் நேம் டஸ் நாட் ஸ்டார்ட் வித் ஏ அப்படின்னா நார்த்ன் ஃப்ரண்ட்ல போகணும், நாட் லைக் ஏ பர்சன்டேஜ். ஓகே. ஸோ இப்போ எக்ஸசைஸ் பண்ணலாம். செலக்ட் ஆல் ரெக்கார்ட்ஸ் வேர் த வேல்யூ ஆஃப் த சிட்டி காலம் ஸ்டார்ட்ஸ் வித் ஏ. என்ன என்ன கண்டிஷன் வரும்? முன்னாடி இருக்கிறத பாத்துக்கோங்க. வேர் சிட்டி ஸ்போர்ட்ஸ்ல வந்து லைஃப் கொடுக்கணுமே, லைஃப் கொடுக்கணுமே.
Select all records where the value of the city ends with the letter A. Where city like quotes percentage of A. Where city like contains the letter D, you know? இல்ல நம்ம லைக் பாக்குறப்ப லைக் மட்டும் பாப்போம். கண்டென்ஸ் த லெட்டர் ஏ அப்படின்னா ஏ வந்து இருக்கணும். அது என்ன பொசிஷன்ல வேணா இருக்கலாம், ஃபர்ஸ்ட்ல இருக்கலாம், லாஸ்ட்ல இருக்கலாம், எங்க வேணா இருக்கலாம். Where city starts with letter A ends with letter B. Where city like quotes like A percentage BB. Select all records where the city not where city not like A course like A. Good. முஷ்டமா லைக் ஆபரேட்டர் லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு வந்தா ஃபுல்லா. நெக்ஸ்ட் வைல்ட் கார்ட்ஸ். வைல்ட் கார்ட் கேரக்டர் அப்படின்னா என்னன்னா நீ இன்சர்ட் பண்ண போற கேரக்டர். சப்ஸ்டிடியூட் ஒன் ஆர் மோர் கேரக்டர்ஸ் இன் ஸ்ட்ரிங். ஒரு ஸ்ட்ரிங்ல இப்ப ஏபி ஃபைண்ட் பண்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த ஏபி ஃபைண்ட் பண்ணிட்டு அதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்றத வந்து நம்ம பண்றதுதான் வந்து வைல்ட் கார்ட் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சுச்சா? இப்ப வந்து இப்ப எனக்கு எப்படி சொல்றது, இப்போ ஸ்பெசிஃபைடு பேட்டர்ன் நம்ம வந்து கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் இப்ப வந்து பிஎல் ஸ்டார் அப்படின்னா பிஎல் வந்து ப்ளூவா இருக்கலாம், பிளாக்கா இருக்கலாம், பிளாபா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி நம்ம வந்து ஸ்டார் போடுறோம். எம்எஸ் ஆக்சஸ்ல சிங்கிள் கேரக்டர்னா குவெஸ்டின் மார்க் போடுறோம். ரெப்ரசன்ஸ் எனி சிங்கிள் கேரக்டர் வித் இன் த பிராக்கெட்டுக்கு நம்ம வந்து பிராக்கெட் குள்ள ஏதோ ஒன்று எழுதுறோம். நாட் இன் த பிராக்கெட்டுக்கு வந்து இந்த ஒன் மேல ஒரு சிம்பிள் எக்ஸ்லமேட்ரி சிம்பிள் இருக்கும், அது இருக்கும். அது மாதிரி ஒரு டேபிள் ஃபுல்லா கொடுத்துக்கலாம். நம்ம வந்து இப்போ சீக்வல் டபுள் சீக்வல் சர்வர் தான் பார்க்கறோம், அதனால நம்ம இதை மட்டும் பார்த்தா போதும். ஓகேவா? இப்போ பர்சன்டேஜ் வச்சு முடிச்ச அப்படின்னா பிஎல் பர்சன்டேஜ். அப்ப நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம் ஏ பர்சன்டேஜ்னா ஏக்கு அப்புறம் என்ன வேணா இருக்கலாம், கரெக்டா? அதான் வந்து இங்க திருப்பி எழுதியிருக்காங்க. அண்டர் ஸ்கோர்னா ஏக்கு அப்புறம் ஒரு கேரக்டர் தான் இருக்கணும். ஹெச் அண்டர் ஸ்கோர் டி அப்படின்னா அந்த ஹெச்சுக்கும் டிக்கும் நடுவில் ஹிட்டு ஹார்ட் என்ன வேணா இருக்கலாம். ரெப்ரசன்ஸ் எனி சிங்கிள் கேரக்டர் வித் இன் த பிராக்கெட்ஸ்னா இந்த ஓஏ வந்து ஒரு அக்கரன்ஸ் ஓவா இருக்கலாம் இல்ல ஏவா இருக்கலாம். புரியுதா? இங்க எழுதியிருக்காங்க பாருங்க, ஹெச் உள்ள வந்து ஓஏ கொடுத்துருக்காங்க டி. ஸோ ஹெச் ஓடி இருக்கும், ஹெச் ஏடி இருக்கலாம், ஆனா நடுவில் வேற லெட்டர் இருந்துச்சுன்னா வராது. இது வந்து ரெப்ரசன்ஸ் எனி கேரக்டர் நாட் இன் த பிராக்கெட்ஸ். அப்ப என்ன ஆகும், ஹெச் கேப் ஓஏ இருந்துச்சு அப்படின்னா ஹிட் ஃபைண்ட் ஆகும், ஆனா ஹார்ட் ஹேட் வராது. ரெப்ரசன்ஸ் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர்ல ஹைஃபண்ட் எனி சிங்கிள் கேரக்டர் வித் இன் தட் ஸ்பெசிஃபைட் ரேஞ்ச். இதுவும் இதுவும் ஆல்மோஸ்ட் சேம் தான், ஆனா இதுல வந்து நீ ஓஏ
ஏன்னு எழுதலாம். ஆனா இங்க வந்து ஏ ஹைபன் பி அவ்வளவுதான் எழுத முடியும், ரெண்டே ரெண்டு தான் எழுத முடியும், சிங்கிள் கேரக்டர் திஸ் ஆர் தட். புரிஞ்சுதா? புரியுது. இந்த டேபிள் நம்ம ஆல்ரெடி முன்னாடியே பார்த்துட்டோம் மணி. ஃபில்டர் ஸ்டார் ஏ வந்து ஸ்டார்ட் பண்றது, ஏ வந்து எண்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முடிச்சிரு. யூசிங் த வைல்ட் கார்டு கேரக்டர். வைல்ட் கார்டு கேரக்டர்னா நமக்கு தெரியும், நம்ம இப்பதான் பார்த்தோம்ல, பிஆர் ஸ்டார்டிங் வந்து பிஆர்னு இருக்கும், பர்சன்டேஜ்னா எவ்வளவு வேணா இருக்கலாம் லாஸ்ட்ல. கண்டெய்னிங் த பேட்டர்ன் இயர்ஸ்னா பர்சன்டேஜ், இயர்ஸ் பர்சன்டேஜ். வைல்ட் கார்டு வந்து ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் இருக்கணும் அப்படின்னா அண்டர்ஸ்கோர் மட்டும் போட்டா போதும். இது வந்து பாரு, இங்க வந்து உனக்கு டிஃபரன்ஸ் தெரியும், லண்டன் ஃபைன் பண்ணோம், ஆனா எனக்கு வந்து ரெண்டாவது கேரக்டர் நாலாவது கேரக்டர் தெரியாது. எனக்கு என்னெல்லாம் கேரக்டர் தெரியுமோ நான் அதை மட்டும் போட்டுட்டு தெரியாத இடத்துல வந்து நான் அண்டர்ஸ்கோர் போட்டுக்கலாம், ஒரு அண்டர்ஸ்கோர் ஒரு கேரக்டர். இது வந்து பாரு, ஸ்டார்டிங் வித் விஎஸ்பி விஎஸ்ஆர்பி அப்படின்றப்போ நம்ம இந்த பிராக்கெட்ல பிஎஸ்பின்னு எழுதிட்டா ஏதோ ஒண்ணுதான் நமக்கு ஆன்சர் வர போது, அதை மட்டும் எடுத்துக்கலாம். ஏபிசினா ரேஞ்ச், பிஎஸ்பின்னா பிஎஸ்பிக்கு அப்புறம் எஸ் வராதுல்ல, எஸ் எங்கேயோ இருக்குல்ல, அதனால நம்ம இப்படி பிராக்கெட்ல போடுறோம். இதே இது வந்து ஏபிசி வந்து ஒரு ரேஞ்ச், அதனால அது ஏ ஹைஃபன் சின்னு முடிச்சுக்கலாம். இப்ப ஏபிசி டிஆர்இ அப்படின்னா நீங்க வந்து ஸ்கொயர் பிராக்கெட்ல ஏ ஹைஃபன் இன்னு போட்டணும். இந்த லிஸ்ட்ல இருக்க கூடாதுன்னா ஜஸ்ட் புட் ஆம்பர்ஸ், அந்த எக்ஸ்கிளமேட்டரி மார்க் மட்டும் போட்டா போடும், இல்ல நாட் லைக் போட்டா போடும். செலக்ட் ஆல் த ரெக்கார்ட்ஸ் வேர் செகண்ட் லெட்டர் ஆஃப் த சிட்டி இஸ் இன் ஏ. அப்ப இங்க என்ன எழுதுவ? செகண்ட் லெட்டர் ஏ, செகண்ட் லெட்டர் என்ன? ஏ அண்டர் ஸ்கோர் செகண்ட் லெட்டர் ஏ அண்டர் ஸ்கோர் ஏ. அடுத்து செலக்ட் ஆல் ரெக்கார்ட்ஸ் வேர் தி ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் தி சிட்டி இஸ் இன் ஏ ஆர் சி ஆர் எஸ். ARACRNS இதுக்குள்ள போட்டோம் ஞாபகம் இருக்கா? இதுல ஏதோ ஒரு லெட்டர் மட்டும் தானே எனக்கு செக் பண்ணணும், அப்ப இப்படி எழுதலாம்ல. இப்ப ஏ டு எஃப், இதுக்கு நீ நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன், இதுக்கு நீங்க தான் சொல்லணும். ஏ ஹைபன் எஃப் பிராக்கெட்ல இது போடணும், ஏன்னா ரேஞ்சா கால்குலேட் பண்றதுக்காக. அடுத்து செலக்ட் ஆல் ரெக்கார்ட்ஸ் வேர் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் தி சிட்டி இஸ் நாட் அண்ட் இஸ் நாட் அண்ட் ஏ சி ஆர் எஃப். இப்ப இங்க என்ன பண்ணும்? ஏசிஎஃப் நாட்ன்னு போட்டிருக்காங்களே, அப்ப ஃபர்ஸ்ட் என்ன போடணும்? எக்ஸ்கிளமேட்டரி சிம்பிள் நாட் லைக் முழு இது வந்து பிராக்கெட்ல கொடுக்கணும், ஸ்கொயர் பிராக்கெட். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அது மறந்துடுறீங்க. ஓகேவா? ஸோ வைல்ட் கார்ட்ஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டோம்ல, வைல்ட் கார்ட்ஸ் முடிஞ்சு. சச்சிவன் அடுத்து இன்ன, இன்னன்றது வந்து என்னன்னா வேர் கண்டிஷன்ல இப்ப கண்ட்ரி நேம் இன் கோட்ஸ்ல மெக்சிகோ, கோட்ஸ்ல ஜெர்மனி, கோட்ஸ்ல லண்டன் அப்படின்னு நான் வந்து எழுதலாம். மல்டிபிள் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ண, மல்டிபிள் வேல்யூஸ் செக் பண்ணணும்னா இன் ஆபரேட்டர் வந்து யூஸ் பண்ணும். ஓகேவா? இன் ஆபரேட்டர் அலோஸ் யூ டு ஸ்பெசிஃபை மல்டிபிள் வேல்யூஸ் இன் வேர் கிளாஸ். இன் ஆபரேட்டர் இஸ் அ ஷார்ட் ஹேண்ட் ஃபார் மல்டிபிள் ஆர் கண்டிஷன்ஸ். இப்ப எனக்கு வந்து ஜெர்மனியோ லண்டனோ தேடணும்னு வச்சுக்கோயேன், நீ என்ன எழுதலாம்? வேர் காலம் நேம் ஈக்குவல் டு ஜெர்மனி, ஆர் காலம் நேம் ஈக்குவல் டு லண்டன், ஆர் காலம் நேம் கண்ட்ரி நேம் ஈக்குவல் டு யூஎஸ் அப்படின்னு எழுதணும்.
மூணு நாலு தடவை நீ ரிப்பீட் பண்ணணும் கரெக்டா? ஆர் போட்டானா? ஆனா அதுக்கு பதிலா நீ இன்னும் மட்டும் எழுதிட்டு உள்ள அந்த நாலு வேல்யூ கொடுத்துக்கலாம். அதனாலதான் அவங்க வந்து சொல்றாங்க இன் ஆபரேட்டர் இஸ் அ ஷார்ட் ஹேண்ட் ஃபார் மல்டிபிள் ஆர் கண்டிஷன்ஸ். புரியுதா? வேற காலம் நேம் இன் இல்லைன்னா ஒரு ஸ்டெலக் ஸ்டேட்மெண்ட் பெரியா கூட நம்ம எழுதிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னர் குறி ஏப்பர் ஆல் கஸ்டமர்ஸ் லொக்கேட்டட் இன் ஜெர்மனி, பிரான்ஸ் ஆர் யூகே. அப்ப என்ன பண்ணலாம், ஜெர்மனி பிரான்ஸ் யூகேன்னு இன்ல போட்டு பாஸ் பண்ணலாம். இதே நாட்டா இருந்துச்சுன்னா நாட் இன்னும் கொடுப்போம். புரியுதா? இதே வந்து செலக்ட் ஆல் கஸ்டமர்ஸ் சேம் கண்ட்ரிஸ் அஸ் சப்ளையர்ஸ். இது வந்து ஒரு இன்னர் குவெரி. என்ன அப்படின்னா என்ன செலக்ட் ஆல் கஸ்டமர்ஸ் தட் ஆர் ஃப்ரம் த சேம் கண்ட்ரிஸ் அஸ் சப்ளையர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சப்ளையர்ஸ் வந்து ஃபைன் பண்ண போறேன், அதுக்கப்புறம் அதை வந்து நான் ஆர்குமெண்டா உள்ள பாஸ் பண்ண போறேன். இது பேர் தான் வந்து நெஸ்டட் குவரிஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு குவரிக்குள்ள இன்னொரு குவரி இருக்கிற பேர் தான் நெஸ்டட் குவரி. புரியுதா? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் வேர் கண்ட்ரி இன் செலக்ட் கண்ட்ரி ஃப்ரம் சப்ளையர்ஸ். ஸோ இந்த கண்ட்ரி ஃப்ரம் சப்ளையர்ஸ் வந்து எனக்கு ஒரு நாலு கண்ட்ரி கொடுக்குதுன்னா இந்த கண்ட்ரி வேர் கண்ட்ரி இன்ன்றது வந்து அந்த நாலு கண்ட்ரி மட்டும் தான் எவாலுவேட் பண்ண போகுது. இதோட ரிசல்ட் இதோட கண்டிஷன். புரியுதா மணி? இது ஒரு குவெரி, இதோட அவுட்புட் எனக்கு இந்த குவெரிக்கு இன்புட், அவ்வளவுதான் சிம்பிள். ஓகே, யூஸ் தி இன் ஆபரேட்டர் டு செலக்ட் ஆல் தி ரெக்கார்ட்ஸ் வேர் கண்ட்ரி நேம் இஸ் எய்தர் நார்வே ஆர் பிரான்ஸ். சொல்லுங்க பார்க்கலாம். வேர் கண்ட்ரி இன் நார்வே இன் நார்வே கோட்ஸா பிராக்கெட் அடுத்து க்ளோஸ் பிராக்கெட் ஏன் கமா போட்டு அப்படியே எழுதலாம்ல? நார்வே பிரான்ஸ் எனக்கு கொடுத்துட்டாங்க. இங்க பாருங்க க்ளோஸ் பிராக்கெட் எப்போ க்ளோஸ் பண்றோம், ஸ்டார்ட் பண்ணி எல்லா வேல்யூ கொடுத்துட்டு தானே க்ளோஸ் பண்றோம். நீ இங்க க்ளோஸ் பண்ண சொன்னீங்க, நீ இங்க ஏன் க்ளோஸ் பண்ணனும் நான் கேக்குறேன். இங்க தானே க்ளோஸ் பண்ணனும். அதான் க்ளோஸ் பண்ண சக்கணும். நெக்ஸ்ட், யூஸ் தி இன் ஆபரேட்டர் செலக்ட் ஆல் தி ரெக்கார்ட்ஸ் ஃபார் கண்ட்ரி நாட் நார்வே நாட் பிரான்ஸ். பேர் கண்ட்ரி அடுத்து போலாம். பிட்வீன், பிட்வீன்னா வந்து ரேஞ்ச். இப்ப வந்து எனக்கு 16 to 18 மட்டும் பிரைஸ் இருக்கணும்னா பிட்வீன் 16 and 18. ஸோ பிட்வீன் இஸ் நத்திங் பட் ஒரு ரேஞ்சுக்குள்ள இருக்க வேல்யூஸ் வந்து எடுக்கிறதுக்காண்டி. பிட்வீன் ஆப்ரேட்டர் செலக்ட்ஸ் அ ரேஞ்ச் வித் இன் த கிவன் செல்ஸ். அந்த வேல்யூ டெக்ஸ்டா இருக்கலாம், நம்பரா இருக்கலாம், டேட்ஸா இருக்கலாம். என்ன இருக்கணும்னா பிட்வீன் எழுதுனா ஒரு பிட்வீன் ஒரு வேல்யூ அண்டு ஒரு வேல்யூ. சரியா? பிகினிங் அண்ட் எண்ட் வேல்யூஸ் வந்து நம்ம கொடுத்துக்கணும். இங்க இந்த கண்டிஷன்ல வந்து பார்த்தோன்னா வேல்யூ 1 ஸ்டார்ட், வேல்யூ 2 வந்து எண்ட். புரியுதா? செலக்ட் காலம் நேம்ஸ் ஃப்ரம் டேபிள் நேம் வேர் ஒரு காலம் வந்து ஏதாச்சும் ஒரு காலம் வந்து பிட்வீன் ஸ்டார்ட் அண்ட் எண்ட் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. இப்போ வந்து செலக்ட் ஆல் ப்ராடக்ட்ஸ் வித் பிரைஸ் பிட்வீன் 10 and 20, பிட்வீன் 10 and 20, நாட் பிட்வீன் டு டிஸ்பிளே த ப்ராடக்ட்ஸ் அவுட் சைட் த ரேஞ்ச் ஆஃப் ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்னா நாட் பிட்வீன் அப்படின்னு கொடுத்துக்கலாம். பிட்வீன் வித் இன் எக்ஸாம்பிள், அப்ப பிட்வீன்ன்றது ஒரு ஒரு இதுக்கு போகுது, இன்ன்றது ஒரு காலமோட ஃபில்டரா போகுது. தெரியுதா? செலக்ட் ஆல் ப்ராடக்ட்ஸ் வித் பிரைஸ் 10 and 20, இன் அடிஷன் டு நாட் ஷோ ப்ராடக்ட்ஸ் வித் கேட்டகரி ஐடி 1, 2 or 3. அப்ப நாட் இன் வரணும், கரெக்டா? செலக்ட் ஸ்டாப் ஃப்ரம் ப்ராடக்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிரைஸ் வந்து 10 and 20,
அதனால வேர் பிரைஸ் பிட்வீன் 10 and 20. இன் அடிஷன் டு நாட் ஷோ ப்ராடக்ட்ஸ் வித் கேட்டகரி 1, 2 or 3 அண்ட் கேட்டகரி நாட் இன் 1, 2, 3. ஓகே, அடுத்து பிட்வீன் டெக்ஸ்ட் வேல்யூஸ் எக்ஸாம்பிள். டெக்ஸ்ட் வேல்யூஸா இருந்தா என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த கரவான் டைகர்ஸ் ஸ்டார்ட் ஆகணும், ரோ வந்து ஸ்டார்ட் ஆகணும், மொசரல்லா டீன்னு ப்ராடக்ட் அந்த காலம் வந்து எண்ட் ஆகும், அவ்வளவுதான். அதுக்குதான் இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ பிட்வீன்ல டெக்ஸ்ட் டெக்ஸ்ட் கொடுத்தா என்ன ஆகும்னு ஒன்னு இன்டர்வியூல கேட்டாங்கன்னா, எது அது வந்து ஃபர்ஸ்ட் ரோ ஸ்டார்ட் ரோவோட மெட்ரிக், செகண்ட் கொடுத்துருக்கிறது வந்து எண்ட் ரோவோட மெட்ரிக்னு நம்ம சொல்லணும். நாட் பிட்வீன்னா அந்த இடம் மட்டும் எனக்கு வராம இருக்கிறதுக்காண்டி நாட் பிட்வீன். நம்ம டேட்டும் கொடுக்கலாம், டேட்டு கொடுக்கறதுக்கு வந்து இந்த இதுதான் ஃபார்மேட்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா மோஸ்ட்லி நம்ம வந்து யூஸ் பண்ற சின்டாக்ஸ் வந்து இப்படிதான் யூஸ் பண்ணுவோம், இயர் மந்த் மந்த் டேட். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். பிட்வீன்ல ஸ்டார்ட் வேல்யூ கொடுக்கணும் அண்ட் எண்ட் வேல்யூ, ரைட்டா? இப்போ வந்து பிரைஸ் பிட்வீன் 10 and 20 பிரைஸ் பிட்வீன் 10 and 20 கொடுத்தா போகணும். நாட் பிட்வீன்னா அந்த ரேஞ்சில் வந்து இருக்காது வேல்யூ. பிட்வீன் வித் என்ன எக்ஸாம்பிள்னா, ரெண்டுமே வந்து நீ வேர் கிளாஸ்ல தான் கொடுக்க போற. வேர் பிரைஸ் பிட்வீன் 10 and 20 அண்ட் டு நாட் ஷோ ப்ராடக்ட்ஸ் வித் கேட்டகரி ஐடி 1, 2, 3னா அண்ட் கேட்டகரி ஐடி நாட் இன் 1, 2, 3. டெக்ஸ்ட் வேல்யூ இது நான் ட்ரைட் யோசெஃப் கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, அந்த டேபிள வந்து பார்க்கலாம். டேபிள் எங்க இருக்கு? போனதுல இருக்குங்களா டேபிள்? இப்போ பாரு, இங்க வந்து எனக்கு ஒரு டேபிள் இருக்குல்ல. இப்ப வந்து வேர் கேர்னாவான் டைகர்ஸ் அண்ட் மொசரெல்லா இருக்கு. இப்ப நான் வந்து கண்ட்ரி சிட்டி வந்து பெர்லின் அண்ட் எண்ட் வந்து லண்டன் கொடுக்குறேன். சிட்டி வந்து பெர்லின் அண்ட் லண்டன் வச்சுக்கிறேன். தேவை வந்து கஸ்டமர்ஸ் தேவை. எண்டு வந்து இப்ப நமக்கு அந்த கஸ்டமர் டேபிள்ல வந்து மொத்தமா கவுண்ட்னு வந்து பார்த்தேன்னு வச்சுக்கோ, அது வந்து நிறைய இருக்கும். பார்த்தனா மொத்தமா 9 இருக்கு, ரைட்டா? 9 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இப்ப நான் வந்து இதுல செலக்ட் டிஸ்டிங்க்ட் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் வேர் இப்படி நான் கொடுத்தேன். அந்த பெர்லினுக்கும் லாஸ்ட் அக்கரன்ஸ் லண்டனுக்கும் இடையில என்னெல்லாம் வேல்யூஸ் இருக்கோ அதெல்லாம் வரப்போகுது, புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் கிடையாது, லாஸ்ட் அக்கரன்ஸ். இங்க தெரியுதா மணி? கரான்வான் டைகர்ஸ் அண்ட் மொசரெல்லான் தானே கொடுத்துருக்க. ஸோ ஸ்டார்ட் வந்து கனார்வான் இருக்கு, எண்டு வந்து மொசரெல்லா, புரியுதா? புரியுது மேம், கேக்குதா? இப்ப கேக்குது, அப்புறம் கேக்கல. சோ நமக்கு வந்து
ஸ்டார்ட் வேல்யூ டெக்ஸ்டா வந்து இருந்துச்சு அப்படின்னா ஸ்டார்ட் ரோ எண்ட் ரோ கண்டிஷன் தான் அது வந்து எடுத்துக்குது. ஓகேவா? அடுத்து நாட் பிட்வீன்னா அந்த ரெண்டு ரோஸ் தவிர அந்த ரேஞ்சை தவிர நமக்கு என்ன இருக்கோ அது ஃபுல்லா வந்து நாட் பிட்வீன்ல வரும். டேட்ஸ் வந்து யூஸ்வலா இப்படியும் கொடுக்கலாம், பட் ஆனா நம்ம யூஸ் பண்ற ஃபார்மேட் இது கிடையாது. இயர் மந்த் டே. ஓகே, இது ஃபுல்லா இப்படி இருக்கும். சரி, இப்ப நம்ம பார்க்கலாம். யூஸ் த பிட்வீன் ஆபரேட்டர் டு செலக்ட் ஆல் த ரெக்கார்ட்ஸ் வேர் வேல்யூ ஆஃப் த பிரைஸ் பிட்வீன் 10 and 20. வேர் பிரைஸ் ஆன்சர் சொல்லுங்க. பிட்வீன் டென் அண்ட் 20. யூஸ் த பிட்வீன் ஆபரேட்டர் டு செலக்ட் ஆல் த ரெக்கார்ட்ஸ் வேர் வேல்யூ ஆஃப் த பிரைஸ் இஸ் நாட் பிட்வீன் 10 and 20. அப்போ நாட் பிட்வீன் 10 and 20. செலக்ட் யூஸ் த பிட்வீன் ஆபரேட்டர் டு செலக்ட் ஆல் த ரெக்கார்ட்ஸ் வேர் வேல்யூ ஆஃப் த ப்ராடக்ட் நேம் இஸ் அல்பாபெட்டிக்கலி பிட்வீன் கேட்டோஸ் அண்ட் பாப்லோவா. அப்போ ப்ராடக்ட் நேம் பிட்வீன் கேட்டோஸ் அல்பாபெட்டிக்கலினா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அல்பாபெட்டிக்கலினா எனக்குமே இது தெரியல, இந்த க்வெஸ்சன் புதுசா இருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா கெய்டோஸ் அண்ட் பப்லோவானா ஃபர்ஸ்ட் கே ஜி வரணும், அடுத்து பி வரணும். புரியுதா? நீ மாத்தி எழுதக்கூடாதுன்றதுக்காண்டி அவங்க வந்து அல்பாபெட்டிக்கலி பிட்வீன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே தானே? அடுத்து போலாமா? எஸ். அலியாசஸ் என்னன்னா, இப்ப நான் வந்து சம் ஆஃப் பிரைஸ் அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டேன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஒரு பேர் போட்டு கொடுக்க போதுன்னு சொன்னேன். அதை வந்து நான் மாத்துறதுக்காண்டிதான் நான் வந்து அலியாசன் ஒன்னு கொடுப்பேன். அது தவிர ஜாயின்ஸ் ஜாயின்ஸ் யூஸ் பண்றப்போ மொத்த டேபிள் நேமே திருப்பி திருப்பி எழுத முடியாது. ஸோ அப்போ டேபிள் அலியாஸ் கொடுப்பேன். ஓகேவா? சீக்வல் அலியாசஸ் ஆர் யூஸ் டு கிவ் அ டேபிள், டேபிளுக்கு ஒரு பேர், இல்ல காலம் இன் அ டேபிள், அ டெம்பரரி நேம். ஓகே, அலியாசஸ் வந்து எதுக்காண்டி யூஸ் பண்றோம் அப்படின்னா சம் ஆஃப் பிரைஸ்னா அது ஆட்டோமேட்டிக்கா 1 to 10 1 அப்படிதான் அவுட் புட் கொடுக்க போகுது. அப்ப எனக்கு யூசருக்கு புரியாது. அதனாலதான் என்ன சொல்லிருக்காங்கன்னா காலம் நேம்ஸ் மோர் ரீடபிள் அண்ட் அலியாஸ் ஒன்லி எக்ஸிஸ்ட் டியூரேஷன் ஆஃப் த குவெரி. அந்த குவெரி ரன் பண்றப்ப மட்டும்தான் அந்த அலியாஸ் பேர் வந்து எஃபெக்ட்ல இருக்கும். அலியாஸ் கிரியேட் பண்றதுக்கு வந்து ஆஸ் நம்ம வந்து போட்டுக்குவோம் கீவேர்டு. இப்ப அலியாஸ் காலம் சின்டாக்ஸ்னா செலக்ட் காலம் நேம் அஸ் திஸ், செலக்ட் கஸ்டமர் செலக்ட் சிட்டி அஸ் நியூ சிட்டி அப்படின்னு கொடுக்கலாம். அடுத்து அலியாசஸ் டேபிள் சின்டாக்ஸ், இப்போ டேபிள் நேம் கஸ்டமர்ஸ் அஸ் ஏ அப்படின்னு நீ கொடுத்துக்கலாம். ஓகேவா? காலமும் ரீநேம் பண்ணலாம், காலமுக்கும் அலியாஸ் நேம் கொடுக்கலாம், டேபிளுக்கும் நீ அலியாஸ் நேம் வந்து கொடுக்கலாம். ஓகேவா? அலியாஸ் ஃபார் காலம் நேம்ஸ் கஸ்டமர் ஐடியாஸ் ஐடி, கஸ்டமர் நேம் அஸ் கஸ்டமர். ஓகேவா? இப்ப இதுல வந்து கஸ்டமர் ஐடிக்கு ஒரு அலியாஸ் வந்து ஐடின்னு கிரியேட் ஆயிருக்கு, கஸ்டமர் நேம்க்கு ஒரு அலியாஸ் கஸ்டமர்னு கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா? இப்ப நீ கேட்கலாம், நீ இப்ப வந்து மேம் இது வந்து வெறும் கஸ்டமர்னு இருக்கு, ஆனா எனக்கு வந்து ஒரு கேப் விட்டு இன்னொரு பேரும் வேணும், டபுளா வேணும் அப்படின்னா இப்படிதான் பண்ணும், ஸ்கொயர் பிராக்கெட் கொடுக்கணும். இட் ரெக்வயர்ஸ் டபுள் கொட்டேஷன் மார்க்ஸ் ஆர் ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் இஃப் த அலியாஸ் கண்டெயின்ஸ் ஸ்பேசஸ். புரியுதா மணி? துவரா? புரியுது. ஓகே, ஃபாலோயிங் சீக்வல் ஸ்டேட்மெண்ட் கிரியேட்ஸ் அலியாஸ் ஃபார் அட்ரஸ் தட் கம்பைன் 4 columns. 4 columns வந்து நீ கம்பைன் பண்ணும், 4 columns கம்பைன் பண்ணணும் அப்படின்னா இப்படிதான் கம்பைன் பண்ணும். உன்னோட பிளஸ்
இது வந்து அட்ரஸ் பிளஸ் போஸ்டல் கோட் பிளஸ் சிட்டி பிளஸ் கண்ட்ரி அஸ் அட்ரஸ் அப்படின்னு இருக்கும். இல்ல அப்படின்னா மை எஸ்கியூஎல்ல நீ கிரியேட் பண்ணோம்னா கன்கேட்ன்னு போட்டுட்டு ஒவ்வொரு காலமும் உள்ள செப்பரேட் பண்றப்ப கமா போட்டு செப்பரேட் பண்ணிக்கணும். ஆரக்கிள்ல வந்து பைப் லைன் போட்டு எடுத்துக்கணும். புரியுதா? ஸோ நாலு காலம் வந்து நீ வந்து ஒரு மோர் தேன் ஒரு காலம் நீ வந்து கன்கேட்னேட் பண்ணி அதாவது அட்ரஸ் ஜிப்போட வந்து நீ சேர்த்து நீ ஒரு ஃபீல்டு கிரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோ. அப்போ சீக்வல் சர்வர்ல நீ பிளஸ் ஆப்ரேட்டர் வச்சு பிளஸ் அதுக்கப்புறம் இந்த சிங்கிள் கோட்ஸ்ல கமா. இது சீக்வல்ல சீக்வல் சர்வர்ல மைஎஸ்கியூஎல்லா இருந்துச்சுன்னா கன்கேட் ஃபங்க்ஷன் போட்டுட்டு உள்ள வந்து என்னெல்லாம் ஃபீல்ஸ் வேணுமோ அது செப்பரேட்டர் வந்து கமா. ஆரக்கல்ல பைப் லைன் சிம்பிள் போட்டு நீ எடுக்கணும். அதான் இங்க மூணு விதமா சொல்லியிருக்காங்க. புரிஞ்சிச்சா? அடுத்து அலியாஸ் ஃபார் டேபிள் நேம்னா இப்ப வந்து கஸ்டமர் எஸ் சி அப்படின்னா இங்க மேல நீ விபரி எழுதுறப்போ சி டாட் எழுதுனா போடும். நீ உட்காந்து கஸ்டமர் இப்போ வந்து ஆர்டர்ஸ் இருக்கு, ஆர்டர்ஸ் வந்து ஓன் இருக்கு. ஸோ இப்போ நீ அலியாஸ் கொடுக்கலன்னு வச்சுக்கோ. ஏன் அப்ப என்ன பண்ணும்? ஆர்டர்ஸ் டாட் ஆர்டர் ஐடி கமா ஆர்டர் டாட் ஆர்டர் டேட் கமா கஸ்டமர் டாட் கஸ்டமர் நேம்னு எழுதணும். அது வேஸ்ட் ரைட்டா? ஏன்னா நமக்கு எழுதுற டைம் ஆகும், எரர் வர வாய்ப்பும் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக சிம்பிளிஃபைடா நீ எழுதணும்னா ஜஸ்ட் கிவ் ஒன் அலியாஸ் நேம், அதுக்கப்புறம் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பார், அலியாஸ் எழுதலைன்னா என்ன ஆகும்? ஆர்டர்ஸ் டாட் ஆர்டர் டேட் கஸ்டமர் டாட் கஸ்டமர் நேம் அப்படின்னு எழுதும். அது தேவையில்ல கரெக்டா? அலியாசஸ் கேன் பி யூஸ்ஃபுல் வென் மோர் தேன் ஒன் டேபிள் இருந்துச்சுன்னா அது யூஸ் ஆகும். ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்றப்போ காலம் நேம்ஸ் வந்து பெருசா இருக்கு எனக்கு வந்து புரியறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா யூஸ் பண்ணலாம். டூ ஆர் மோர் காலம்ஸ் கம்பைன் பண்றப்பயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஜென்ரலா அலியாஸோட அட்வான்டேஜ். ஓகே இங்க போலாம். வென் டிஸ்பிளேயிங் த கஸ்டமர்ஸ் டேபிள் மேக் அன் அலியாஸ் ஆஃப் த போஸ்டல் கோட் காலம் அண்ட் த காலம் நேம் சுட் பி பிஎன்ஓ. சொல்லுங்க என்ன பண்ணும் இதுல? என்ன என்ன எழுதணும்? கஸ்டமர் டேபிள் இருக்கு, அந்த கஸ்டமர் டேபிள்ல போஸ்டல் கோடுன்னு ஒரு காலம் இருக்கு, நான் அதை வந்து பி நம்பர்னு அலியாஸ் நேம் கொடுக்கணும். அப்ப இங்க என்ன எழுதணும்? கரெக்ட். When displaying the customers tables, refer the custom refer to the table as consumers instead of customers. அதாச்சு கஸ்டமர் டேபிள் வந்து நீ கன்சியூமர்னு கால் பண்ணும். எப்படி? அலியாஸ் நேம் வந்து கன்சியூமர். அப்ப என்ன பண்ணும்? as consumer. ரைட், போலாமா அடுத்து ஜாயின்ஸ். இது ஃபுல்லா இன்னைக்கு முடிக்கணும் மணி. நம்ம டேட்டா டைப் வரைக்கும் அதாச்சும் இன்னும் ஒரு 3, 6, 9, 12, 15, 18 இருக்கும். சீக்வல் டேட்டா பேஸ் வந்து சாயங்காலம் இன்னைக்கு பண்ணணும். அவ்வளோதான் பெருசா. இது ரெஃபரன்சஸ் ஃபங்க்ஷன்ஸ் தான், இதெல்லாம் நீங்களே பார்த்துருவீங்க, எக்ஸாம்பிளும் நீங்களே பார்த்துருவீங்க. ஸோ நான் கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் டஃபா தான் இருக்கும் நமக்கு, பட் முடிச்சுடணும் நம்ம. ஏன்னா எனக்கு மண்டே டியூஸ்டே டைம் கிடைக்க மாட்டேது, உங்களுக்கு முடிக்கணும் நான் சீக்கிரம். ஓகே, அடுத்து வந்து சீக்வல் ஜாயின்ஸ். ஜாயின்ஸ்னா என்னன்னா நம்ம சாஸ்ல பார்த்தோம்ல, ரெண்டு டேபிளை வந்து மர்ஜ் பண்ணோம்ல, மர்ஜ் ஒரு டேபிள் இன்இக்வல் டு ஏ அடுத்த டேபிள் இன்இக்வல் டு பி பை கீ வேரியபிள்னா நம்ம வந்து போட்டோம், ஞாபகம் இருக்கா? அது வந்து நம்ம சீக்வல்ல பண்றப்போ அது பேர் வந்து ஜாயின்னு நம்ம சொல்லுவோம். ஜாயின் கிளாஸ் வந்து என்னன்னா கம்பைன் த ரோஸ் ஃப்ரம் டூ ஆர் மோர் டேபிள்ஸ். ரெண்டு மூணு டேபிள் இருக்கும், அதுல காலம் நேம் வச்சு நம்ம ஜாயின் பண்றோம். அதனாலதான் இது பேர் வந்து இப்படி சொல்லிருக்காங்க. இட்ஸ் யூஸ் டு கம்பைன் ரோஸ் ஃப்ரம் டூ ஆர் மோர் டேபிள்ஸ் பேஸ்ட் ஆன் ரிலேட்டட் காலம் பிட்வீன் தம். ஓகே, இப்போ ஆர்டர் டேபிள் வந்து இது இருக்கு, கஸ்டமர் டேபிள் வந்து இது இருக்கு. ஸோ இது ரெண்டும் நீ பார்த்த அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் காமனான வேரியபிள் வந்து என்னது? இந்த கஸ்டமர் ஐடி வச்சுதான் இந்த ரெண்டு டேபிளுமே ஜாயின் பண்ணுவேன். இங்க எழுதிக்காம நோட் தட் கஸ்டமர் ஐடி இன் ஆர்டர் டேபிள் இஸ் ரெஃபர் த கஸ்டமர் ஐடி இன் கஸ்டமர்ஸ் டேபிள்.
சோ அதனால இது ரெண்டுத்துக்கும் உள்ள ஜாயின் வந்து கஸ்டமர் ஜாயின். ஓகே, இப்போ இன்னர் ஜாயின், அவுட்டர், லெஃப்ட் அவுட்டர், ரைட் அவுட்டர், ஃபுல் ஜாயின்லாம் இருக்கு, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜாயின்ஸ் வந்து இருக்கு. செல்ஃப் ஜாயின்னு ஒன்று இருக்கு. ஸோ இன்னர் ஜாயின்னா ரெண்டு டேபிள்லையும் இருக்கணும், லெஃப்ட் ஜாயின்னா ஏ டேபிளில் மட்டும் வரும், ஏ டேபிளில் இருக்கும், ரைட் ஜாயின்னா பி டேபிளில் இருக்க என்ட்ரிஸ் மட்டும் வரும், ஃபுல் ஜாயின்னா ரெண்டு டேபிளும் வரும், செல்ஃப் ஜாயின்னா ஏவை ஏவோட ஜாயின் பண்ணா செல்ஃப் ஜாயின். புரிஞ்சுதா? இப்ப வந்து இன்னர் ஜாயின் எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் செலக்ட்ல எந்தெந்த டேபிள்ல இருந்து என்னென்ன காலம்ஸ் வருதுன்னு இருக்கணும், ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரூல். அதுக்கப்புறம் டேபிள் நேம், ஃபர்ஸ்ட் டேபிளோட நேம். இப்ப வந்து நீங்க அலியாஸ் கொடுத்துக்கலாம், ஓ என்ன ஓ ஏ அது மாதிரி என்ன வேணா அலியாஸ் வந்து நீ கொடுத்துக்கலாம், அலியாஸ்க்கு லென்த் எல்லாம் கிடையாது சாஸ் மாதிரி. அடுத்து இன்னர் ஜாயின், டேபிள் பேரு கஸ்டமர்ஸ் என்னோட செகண்ட் டேபிள். ஓகே, அடுத்து ஆன்ன்ற ஒரு கீவேர்டு, அதுக்கப்புறம் இந்த டேபிள்ல என்ன ஃபீல்டு, அந்த டேபிள்ல என்ன ஃபீல்டு. புரிஞ்சிச்சா மணி? புரியும். இப்ப வந்து இன்னர் ஜாயின், இன்னர் ஜாயின்னா இப்ப நீங்க பார்த்தனா டூ வந்து இருக்கு, லுக் அட் செக்ஷன் ஃபார் த கஸ்டமர்ஸ் டேபிள். ஸோ இது ஃபுல் டேபிள் கிடையாது, செக்ஷன் அதாச்சும் கொஞ்சம் என்ட்ரிஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இன்னர் ஜாயின் இருக்கப்ப என்ன ஆகும்னா இது எல்லாமே வந்து ரெண்டு டேபிள்லயுமே நமக்கு இருக்கு, அதனாலதான் நம்ம வந்து இங்க இவ்வளவு வந்திருக்கு. இந்த டேபிள் போட்டுக்காங்க பாருங்க, இன்னர் ஜாயின்னா ரெண்டுத்துக்கும் மேட்ச் ஆகணும், லெஃப்ட் அவுட்டர்னா லெஃப்ட் டேபிள், ரைட் அவுட்டர்னா ரைட் டேபிள், ஃபுல் அவுட்டர்னா இது அப்படின்னா. இப்போ வந்து இன்சர்ட் த மிஸ்ஸிங் பார்ட்ஸ் ஆஃப் த ஜாயின் டூ ஜாயின் டூ ஜாயின் த டூ டேபிள்ஸ் ஆர்டர்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ் யூசிங் த கஸ்டமர் ஐடி இன் போத் டேபிள்ஸ் ஆஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ டேபிள்ஸ். சிண்டாக்ஸ் சொல்றீங்களா? ஸோ இங்க வந்து எனக்கு எல்லாமே வேணும்ன்றதுனால செலக்ட் ஸ்டாரு ஃப்ரம் ஃபர்ஸ்ட் டேபிள், அடுத்து லெஃப்ட் ஜாயின், செகண்ட் டேபிள். இப்போ கண்டிஷன் சொல்லுங்க. சிண்டாக்ஸ் காட்டுங்க ஃபர்ஸ்ட்ல. ஓகே, ம் ஓகே. போலாமா எக்ஸசைஸ்? ம், இங்க என்ன வரும், இன்னர் ஜாயின், லெஃப்ட் இன்னர் ஜாயின் ஜாயின் கூட அவங்களே போட்டாங்களே. ஆர்டர், ஆர்டர் ஆர்டர் இல்ல மணி, ஆன் கஸ்டமர்ஸ், ஏ கஸ்டமர் ஐடி, ஆ லெஃப்ட் ஜாயின், டேபிள் நேம் கொடுத்துட்டாங்க, ஃபர்ஸ்ட் டேபிள் நேம் ஆன், ஃபர்ஸ்ட் டேபிளோட பேரு, கீ வேரியபிள், கஸ்டமர் ஐடி, அடுத்து செகண்ட் டேபிளோட பேரு, கஸ்டமர்ஸ் டாட் புரிஞ்சுச்சா மணிக்கு சின்டாக்ஸ்? ஃபர்ஸ்ட் டேபிள், அதுக்கப்புறம் என்ன ஜாயின், அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு டேபிள்ல இருக்க கீ வேரியபிள்ஸ், டேபிள் நேம் டாட் கீ வேரியபிள். சூஸ் த கரெக்ட் ஜாயின் டு செலக்ட் ஆல் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் த டூ டேபிள்ஸ், ஆல் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் த டூ டேபிள்ஸ் வேர் தேர் இஸ் அ மேட்ச். அப்ப என்ன ஜாயின், ஃபுல் ஜாயினா? ஃபுல்லா படிங்க, வேர் தேர் இஸ் அ மேட்ச் இன் போத் த டேபிள்ஸ். இன்னர் ஜாயின் போத் போத்னா இன்னர், ரைட். மணி இந்த க்வெஸ்சன் படிங்க, புரியுதா? படிச்சுட்டேன். புரியலையா? ஒரே நிமிஷம் மணி, எனக்கு ஒரு கால் வருது. க்வெஸ்சன்ல வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா இங்க பாரு, ரைட் அவுட்டர் ஜாயின் கேக்குதா? ஹலோ,
கேக்குதுல்ல. சரி இப்ப என்ன பாரு, ரைட் அவுட்டர் ஜாயின்னா என்ன போட்டிருக்காங்க, ரிட்டர்ன்ஸ் ஆல் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் ரைட் டேபிள் அண்ட் மேட்ச் தி ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் தி லெஃப்ட் டேபிள். இந்த இடத்த பாரு, டேபிள் டூவும் ஷேட் ஆயிருக்கு அண்ட் உள்ள இருக்க நடுவுல இருக்க ஜாயின் டேபிள் மேட்ச் ஆற கண்டிஷனும் ஷேட் ஆயிருக்கு, கரெக்டா? அதுதான் நமக்கு ரைட் ஜாயின். லெஃப்ட் ஜாயின்னா லெஃப்ட் டேபிள்ல மட்டும் இருக்க ஏரியாவும் ஷேட் ஆயிருக்கும், மேட்ச் ஆயிருக்க ரெக்கார்ட்ஸும் இருக்கு. இன்னர்னா மேட்ச் ஆறது மட்டும் இருக்கு, ஃபுல் அவுட்டர்னா ஃபுல்லா இருக்கு. புரியுதா? இப்ப இங்க என்ன கேட்டிருக்காங்க, க்வெஸ்சன் கவனிங்க, சூஸ் த கரெக்ட் ஜாயின் டு செலக்ட் ஆல் த ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் த கஸ்டமர் டேபிள். கஸ்டமர் டேபிள் வந்து ஃபுல்லா வரணும், பிளஸ் ஆல் மேட்சஸ் இன் த ஆர்டர் டேபிள். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எழுதுறதுதான் வந்து லெஃப்ட் டேபிள், கரெக்டா? அடுத்து எழுத போறது ரைட் டேபிள். இப்ப எனக்கு வந்து கஸ்டமர் டேபிள்ல தான் போட்டு ரைட் டேபிள்ல தானே கஸ்டமர் இருக்கு. அப்போ இங்க என்ன எழுதணும், ரைட் ஜாயின் தான் வரும், ரைட் ஜாயின் கஸ்டமர். புரியுதா? ஆமா மேம், ஆன்சர் புரியுது மேம், புரியுது. மணி கேக்குதா? மேம் கேக்குதா நான் பேசுறது? ஹலோ ஹலோ கேக்குதா மேம்? ஹலோ மணி கேக்குதா? கேக்குது மேம். என்னோட மைக் ப்ராப்ளமா வைஃபை ப்ராப்ளமான்னு தெரியல. இப்ப புரிஞ்சுச்சு இல்ல நான் என்ன சொன்னேன்னு? அப்ப இப்ப நமக்கு வந்து அடுத்த டேபிள் என்னது, கஸ்டமர் டேபிள் தான். அப்ப நமக்கு கஸ்டமர் டேபிள் இருந்து எல்லாம் வேணும், ரைட் சைட் டேபிள். அதனால நம்ம வந்து இங்க ரைட் ஜாயின் கஸ்டமர்ஸ் அப்படின்னு எழுதுவோம். இன்னர் ஜாயின் ஆன் கஸ்டமர்ஸ், எவ்ரி டேபிள் கீ வேரியபிள் என்ன கஸ்டமர் ஐடி. ஸோ இது ரெண்டும் கஸ்டமர் ஐடின்றது. ஓகேவா? ஜாயின் த்ரீ டேபிள்ஸ்னா வந்து நமக்கு ஒரு ரெண்டு டேபிள் மட்டும் இல்லை, எத்தனை டேபிள் வேணாலும் நம்ம வந்து ஜாயின் பண்ணலாம். அதோட சின்டாக்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணோம்னா ஃப்ரம்மு அதுக்கப்புறம் ரெண்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணலாம். ரெண்டு ப்ராக்கெட்ல ஒரு ப்ராக்கெட் வந்து ஃபர்ஸ்ட் டேபிளோட கண்டிஷன் முடிக்கிறப்ப கொடுக்கணும், அடுத்த ப்ராக்கெட் வந்து அடுத்த டேபிள்ல முடிக்கிறப்ப கொடுக்கணும். புரியுதா? செலக்ட் ஆர்டர்ஸ் டாட் ஆர்டர் ஐடி கஸ்டமர் ஃப்ரம் ரெண்டு ப்ராக்கெட் ஆர்டர்ஸ், அடுத்து இன்னர் ஜாயின் கஸ்டமர், கஸ்டமரோட இன்னர் ஜாயின் பண்ற, க்ளோஸ் பண்ணிடுவேன். அடுத்து ஷிப்பர்ஸ்னு ஒரு டேபிள் ஜாயின் பண்ற, அப்போ இன்னர் ஜாயின் ஆன் ஷிப்பர், ஷிப்பருக்கு வந்து நம்ம ஷிப்பர் ஐடி வச்சு மெர்ஜ் பண்ணிருக்கோம், ஜாயின் பண்ணிருக்கோம். புரியுதா? புரியுது. இதுதான் வந்து இங்க நம்ம ஆல்ரெடி பாத்துட்டோம் இந்த எக்ஸசைஸ். ஆல் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் டூ டேபிள்ஸ்னா நம்ம வந்து இங்க இன்னர் ஜாயின் எழுதணும், ரைட்டா? அடுத்து லெஃப்ட் ஜாயின் போலாம். ஸோ லெஃப்ட் ஜாயின்னா என்ன அர்த்தம், டேபிள் லெஃப்ட் சைடு இருக்க டேபிள்ல இருக்க எல்லா என்ட்ரிஸும் வரணும். அது வந்து அதுல மட்டும் இருக்க என்ட்ரிஸ் பிளஸ் மேட்ச் ஆன என்ட்ரிஸ் ரெண்டுமே நமக்கு வந்து வரும், அதுதான் வந்து லெஃப்ட் ஜாயின் தான். புரியுதா? போட்டிருக்காங்க பாரு. இப்ப இந்த இந்த இடம் வரைக்கும் வந்து டேபிள் ஒன்ல மட்டும் இருக்க வேல்யூ, இது வந்து டேபிள் ஒன் டேபிள் டூல இருக்க வேல்யூ. ஸோ இது ஃபுல்லா நீ வந்து எடுத்தனாதான் லெஃப்ட்ன்றது. புரியுதா? டெமோ டேட்டா பேஸ் கொடுத்துருக்காங்க, ரெண்டு டேபிள் ஜாயின் பண்ணி உனக்கு கண்டிஷன் காட்டியிருக்காங்க, செலக்ட் ஆல் கஸ்டமர்ஸ் அண்ட் எனி ஆர்டர்ஸ் மைட் ஹாவ் இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே, ரைட் ஜாயின்னா என்ன ஆகும், ரைட் சைடு டேபிள் அதாவது செகண்ட் டேபிள், செகண்ட் டேபிள் இருக்க ஒன்லி என்ட்ரிஸ் பிளஸ் மேட்சிங் என்ட்ரிஸ். ஃபாஸ்டா போறேன் மணி, புரியுது இல்ல எல்லாமே? புரியுது மேம். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ரைட் ஜாயின்க்கு எக்ஸாம்பிள் இருக்கு. ஸோ இது பார்க்கணும், இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் எக்ஸசைஸ். அடுத்து ஃபுல் ஜாயின். ஃபுல் ஜாயின்னா என்ன, ரெண்டு டேபிள் இருக்க என்ட்ரிஸுமே வர்றதுதான் வந்து ஃபுல் ஜாயின். இதோ டேபிள் ஒன் டேபிள் டூ ஃபுல்லா, ரைட்டா? அதுக்கு சின்டாக்ஸ் வந்து ஃபுல் அவுட்டர் ஜாயின் அப்படின்னு நம்ம வந்து கொடுக்குறோம். அங்க வந்து லெஃப்ட் ஜாயின் ரைட் ஜாயின் இன்னர் ஜாயின் பார்த்தோம்ல டைப்பு,
இங்க வந்து அது ஃபுல் அவுட்டர் நம்ம வந்து கொடுக்குறோம். ஓகேவா? அடுத்து செல்ஃப் ஜாயின். செல்ஃப் ஜாயின்னா அதே டேபிள் அதோட மேட்ச் ஜாயின் பண்ணிக்கிற. அப்ப ஆர்டர்ஸ் டேபிள் ஆர்டர்ஸோட நீ வந்து ஜாயின் பண்ற. இங்க பாரு, a self join is a regular join but the table is joined with itself. அது எப்படி நான் பண்ணலாம் அப்படின்னா, ரெண்டுத்துக்கும் ரெண்டு டைம் அந்த டேபிளுக்கு வந்து வேற வேற அலியாஸ் நேம் வந்து கொடுக்கணும். வேற டேபிள் ஒன் டி ஒன், டேபிள் ஒன் டி டூ. பட் ஆனா உள்ள இருக்க டேபிள் என்னவோ டேபிள் ஒன் தான். புரியுதா? இங்க பாரு, கஸ்டமர்ஸ் ஏ, கஸ்டமர்ஸ் பி. ஓகே, இங்க வந்து எனக்கு இதுல இருக்க என்ட்ரி வந்து இதுல இருக்க கூடாதுன்னு டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காண்டி எடுத்துக்கோ. மேட்சஸ் கஸ்டமர்ஸ் செட் ஆர் ஃப்ரம் சேம் சிட்டி. அப்போ என்ன ஆகும், எனக்கு வந்து கஸ்டமர் வந்து ஏ டேபிள்ல இருக்காங்க, பி டேபிள் கஸ்டமர் டேபிள்லயே தான் இருக்காங்க, ஆனா ரெண்டுத்துக்கும் சிட்டி வந்து சேமா இருக்கணும். அவ்வளவுதான் பாயிண்ட். அதனாலதான் வந்து கண்டிஷன் வந்து இங்க கொடுத்துருக்கோம். இங்க சிட்டின்றனால உனக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இப்ப வந்து டெலிவர் ஆகிற சிட்டி, ஆர்டர் பண்ற சிட்டி, ரெண்டுமே சேமா இருக்கணும்னு வச்சுக்கோ. இப்ப இந்த கஸ்டமர்ஸ் டேபிள்ல நமக்கு கஸ்டமர் ஐடி, நேமு, டெலிவரி அட்ரஸ், ஷிப்பிங் சிட்டி இருக்குன்னு வச்சுக்கோ. இப்ப என்னோட ரெக்குயர்மெண்ட் என்னன்னா, ஆர்டர் பண்ண சிட்டியும் டெலிவர் ஆன சிட்டியும் சேமான்னு நான் பாக்கணும். அப்ப என்ன பண்ணலாம், சேம் தான், அதே டேபிள்ல மட்டும்தான் அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கு. அப்ப ஏ டாட் கஸ்டமர் ஐடி ஈக்குவல் டு பி டாட் கஸ்டமர் ஐடி அண்ட் ஏ டாட் ஷிப்பிங் அட்ரஸ் ஈக்குவல் டு பி டாட் டெலிவரி அட்ரஸ். புரிஞ்சுச்சா மணி? இப்போ இங்க என்ன சொல்ல வராங்க, இப்ப இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, கஸ்டமர்ஸ் தட் ஆர் ஃப்ரம் த சேம் சிட்டி, சேம் சிட்டின்றனால தான் இங்க அண்டுல வந்து ஏ டாட் சிட்டி பி டாட் சிட்டின்னு போட்டிருக்காங்க, இல்லைன்னா அது போட மாட்டாங்க. சோ இந்த கண்டிஷன் வச்சுதான் நம்ம விளையாடணுமே. இது நீ ட்ரை பண்ணி பாரு ஒருக்கா, அப்பதான் புரியும். செல்ஃப் ஜாயின் மட்டும் குழப்பும். சோ பெட்டர் வந்து நீ ஒருக்கா பாக்குறது தான். ஓகேவா? அடுத்து வந்து யூனியன். யூனியன் செட்டு இன்டர்செக்ட் மூணு கான்செப்ட் இருக்கு, அது நான் உனக்கு ஈவினிங் எடுக்கிறேன். இப்ப குரூப் பை. குரூப் பைன்றது வந்து என்னன்னா, ஏதாவது ஒரு நியூமெரிக்கல் ஃபங்க்ஷன் பண்ற, மினிமம் மேக்சிமம் சம் ஆவரேஜ் நீ ஏதாவது ஃபைன் பண்ற அப்படின்னா, அப்ப வந்து நீ இந்த குரூப் பை கொடுக்கணும். குரூப் பை கொடுக்கலன்னா மொத்த டேபிளையும் ஒரு குரூப்பா கன்சிடர் பண்ணும். குரூப் பை கொடுத்துருந்தா அப்படின்னா அந்த கேட்டகரிய வச்சு அது கன்சிடர் பண்ணும். புரியுதா? ஹாவ் த சேம் வேல்யூஸ் இன் டு சம்மரி ரோஸ் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இன் ஈச் கேட்டகரி. ஸோ இப்போ பார்த்தோன்னா கவுண்ட் மேக்ஸிமின்னு இருக்குல்ல, செலக்ட் காலம் நேம் கண்டிஷன்லாம் கொடுத்துட்டு வேர் குரூப் பை காலம்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ என்ன சொல்றாங்க, ஃபாலோயிங் சீக்வல் ஸ்டேட்மெண்ட் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இன் ஈச் கேட்டகரி. நம்பர் நம்பர்னா நம்ம கவுண்ட் ஃபங்க்ஷன், செலக்ட் கவுண்ட் கஸ்டமர் ஐடி கம்மா கண்ட்ரி. எப்படி குரூப் பை வந்து கண்ட்ரி, லிஸ்ட் த நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இன் ஈச் கண்ட்ரி. அப்போ ஒவ்வொரு கண்ட்ரி ஒவ்வொரு குரூப், அந்த குரூப்ல எனக்கு எத்தனை கவுண்ட்ன்றதான் நான் பார்க்கணும். அதனாலதான் இப்படி எழுதிக்காங்க, செலக்ட் கவுண்ட் ஃப்ரம் கஸ்டமர் குரூப் பை கண்ட்ரி. புரிஞ்சுச்சா? அடுத்து வந்து குரூப் பை ஆர்டர் பை சேர்த்து, அதனாலதான் வந்து என்ன பண்ணிருக்காங்க, சார்ட்டட் ஹை டு லோ. அப்படின்னா நம்ம ஆர்டர் பைல வந்து என்ன, அது கவுண்ட் வச்சு நம்ம ஆர்டர் பண்ணுமா, அதனால ஆர்டர் பை கவுண்ட் ஆஃப் கஸ்டமர் ஐடி. இங்க சார்ட் வந்து ஹை டு லோ, அதனால டிஏஎஸ்சின்னு கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுச்சா மணி இது வரைக்கும்? தேங்க்ஸ்.